அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனடர் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய தொல்லியல் விழிப்புணர்வு கருத்தரங்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விற்கு அனுமதியினை வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் நம் கல்லூரியினுடைய பழைய மாணவர், வேதியியல் துறையினுடைய மாணவர், பகுதி ஒன்று தமிழ் மாணவர் என்றெல்லாம் நாம் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அன்பான பண்பான ஒரு பணிவான மாணவர் திரு முனைவர் காளீஸ்வரன் அவர்கள் நம்மிடையே வருகின்றிருக்கின்றார்கள். சென்னை தொல்லியல் துறையினுடைய ரசாயனராக பணியாற்றி வருகின்றார். படிக்கின்ற காலத்திலேயே பல திறமைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த மாணவர் தான் காளீஸ்வரன். ஒருபுறம் அவர் சார்ந்த வேதியியல் துறை, மறுபுறம் தமிழ் துறையிலே பேச்சு போட்டியாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் கலக்கி எடுக்கக்கூடிய ஒரு மாணவர். இன்னொரு புறத்திலே நாட்டு நலப்பணி திட்டத்திலே சிறந்து விளங்கிய மாணவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களின் கீழாக நாட்டு நலப்பணி திட்டத்திலே சேவை செய்த மாணவ ஒருங்கிணைப்பாளர். இன்னொரு புறம் எடுத்துக்கொண்டால் நம் கல்லூரியில இருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தினுடைய மாணவ செயலாளர், நம் அஞ்சா கல்லூரியினுடைய கல்லூரி ஆண்டு மலர், நம் தமிழ் துறையிலிருந்து வெளியாகக்கூடிய பூச்செண்டு இதழ் ஆகியவற்றில் எல்லாம் மாணவ செயலாளராக அவர் தான் படிக்கக்கூடிய காலகட்டத்திலே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு நல்ல மாணவர். அவரை குறித்து நான் ஒரு சுய விவரத்தை கேட்டிருந்தேன். அவர் அனுப்பியிருந்தார். அவருடைய திறமைகளையும் அவருடைய அந்த பணி சார்ந்த தன்மைகளையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு பெரு வியப்பாக இருந்தது. அவர் சிவகாசியிலே இருக்கக்கூடிய எஸ்கச்சன்வி பள்ளியிலே பயின்ற மாணவர். 12ஆம் வகுப்பு முடித்து அந்த பள்ளி நிறைவு ஆண்டு முடித்து வெளிவருகின்ற பொழுது அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு என்கின்ற ஒரு சிறந்த விருதினை பள்ளிக்காலத்திலேயே பெற்றிருக்கிறார். நம் கல்லூரியில் 40க்கும் அதிகமான பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். 2011ஆம் ஆண்டு பெஸ்ட் எக்ஸ்னோரா ஸ்டூடெண்ட் வாலண்டியர் அவார்டு நம் கல்லூரியின் சார்பாக பெற்றிருக்கின்றார். சுவாமி விவேகானந்தா அவார்டு 2009 நம் கல்லூரியின் சார்பாக பெற்ற விருது. இப்படி அவருடைய திறமைகளை பேசிக்கொண்டே போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை வேதியியல் துறை சார்ந்து நிகழ்த்தி இருக்கின்றார். நம் கல்லூரியிலே இளநிலை வேதியியல் பட்டப்படிப்பும் முதுநிலை வேதியியல் பட்டப்படிப்பும் பயின்ற மாணவர். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய வேதியியல் துறையில் அவர் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர். பகுதி ஒன்று தமிழிலும் அவர் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்பது இந்த இடத்திலே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. தமிழ் துறைக்கும் கூட அது மிகப்பெரிய பெருமைதான். எப்பொழுதுமே மாணவர்கள் அன்பானவர்களாக பண்பானவர்களாக வகுப்பிலே கேள்வி கணைகளை தொடுக்கக்கூடியவர்களாக இல்லை என்றால் பல்வேறு திறமைகளை காட்டி தங்களுடைய அடையாளத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே காளீஸ்வரனும் இந்த அடையாளங்களுக்கெல்லாம் அடங்கக்கூடிய ஒரு மாணவர். இருப்பினும் கூட படிவு என்ற ஒரு பெரிய அடையாளத்தை அவரிடத்தை காணலாம். நாங்கள் எல்லாம் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பொது வாய்மொழி தேர்வினை அதை எதிர்கொள்ள சென்ற நாளாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய ஒரு 10 தினங்களுக்கு முந்தைய நாளாக இருக்கட்டும், அவ்வளவு பெரிய உதவியினை செய்திருக்கிறார். நாங்கள் அந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒவ்வொரு இருப்பிடத்திற்கும் அழைத்து சென்று யாரை பார்ப்பது, என்ன மாதிரி பொது வாய்மொழி தேர்வினை நிகழ்த்துவது, அந்த பொது வாய்மொழி தேர்வு நிகழ்த்தி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை அவ்வளவு உதவி செய்திருக்கிறார். ஆனால் நம் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் அத்துணை பேருக்கும் உதவக்கூடிய ஒரு நல்லதொரு மாணவரும் கூட. இப்படி பல்வேறு படிகளில் இருந்தால் கூட அவர் படிக்கின்ற காலத்திலே 6 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் 3 ஆண்டுகள் உதவி பேராசிரியராகவும் கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறார். அவருடைய 6 புத்தகங்கள் ஐசிஇ டார்கெட் சென்டம் +1 Volume 1, அதே மாதிரி Volume 2 ஐசிஇ டார்கெட் சென்டம் +2, அப்புறம் நியூ பே கெமிஸ்ட்ரி ஃபார் +2, இப்படி அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நூல்களை கொடுத்திருக்கின்றார். நம்மளுடைய கல்லூரியிலே தொடர்ச்சியாக நிகழக்கூடிய வேதியியல் துறையின் சார்பாக நிகழக்கூடிய சிஎஸ்ஐஆர் அந்த பேராசிரியர்களுக்கான போட்டி தேர்வு அந்த நிகழ்விலும்
சிறப்பு வல்லுநராக கலந்து கொண்டு தொடர்ச்சியான ஒரு பங்களிப்பினை செய்து வரக்கூடிய ஒரு பழைய மாணவராகவும் நல்ல மாணவராகவும் அறிவு சார்ந்த மாணவராகவும் திகழ்ந்து வருகின்றார். தற்பொழுது கூட அவர் தொழில் துறையிலே ரசாயனராக பணியாற்றினால் கூட அவருக்கு இன்னொரு பணிவாய்ப்பும் TNPSC மூலமாக அவருக்கு ஒரு பணிவாய்ப்பு காத்து கொண்டிருப்பதாக அவர் அதில் தன்னுடைய சுய விவர குறிப்பிலே சுட்டியிருக்கிறார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் பொசிஷன் ரேங்க் 7 ஏழாவது தரப்பிலே அவர் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். இனிமேல் ஒருவேளை தொல்லியல் துறையை விடுத்து அந்த துறைக்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எங்களை எல்லாம் தொடர்பு கொள்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பக்தி சார்ந்த ஒரு வலையொலி காணொலி பதிவினை பதிவிடுவார். அம்மா நன்றாக இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அவருக்கு பக்தி மார்க்கத்திலும் அதீதமான ஒரு ஈடுபாடு உண்டு. இப்படி காளீஸ்வரன் என்கின்ற அந்த பழைய மாணவரை, பகுதி 1 தமிழ் படித்த எங்களுடைய மாணவரை பல அடையாளங்களுடன் நாங்கள் இந்த இடத்திலே அறிமுகம் செய்வதிலே தமிழ்துறை பெருமை கொள்கிறது. இன்றைய தலைக்கும் கூட தொல் பழம்பொருட்கள் வயதை கணக்கீடு செய்தலும் பாதுகாத்தல் எல்லாருக்குமே வந்து தொல்லியல் அப்படின்னால ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதுவும் கீழடி வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஈர்ப்பு இருக்கு. உலகமே திரும்பி பார்க்க வைத்த, உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க ஒரு வைத்த ஒரு இடம் தான் கீழடி. அங்க கிடைச்ச நிறைய பொருட்கள், அணிகலன்களாக இருக்கட்டும், மட்பாண்டங்களாக இருக்கட்டும், இல்ல பிற பொருள்களாக இருக்கட்டும், அங்கே கிடைத்த சில கட்டட அமைப்புகள் மாதிரிகளாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு இடம் கீழடி. தமிழனுடைய தொன்மையை, ஆதிக்குடிகளினுடைய சமூகத்தை ஒரு பெரிய அடையாளத்தோடு சொல்லிய இடம் கீழடி. அது தமிழினுடைய, அந்த தமிழர்களினுடைய காலகட்டம் கிமு 6 என்று கூட சுட்டி இருக்கிறது. நமக்கெல்லாம் எப்படி இந்த பாணியோட்டினுடைய காலத்தை, இல்ல அந்த அந்த இடத்தினுடைய காலகட்டத்தை எப்படி வேதியியல் முறைப்படி அல்லது அறிவியல் முறைப்படி கணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஐயம் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு மாணவர் காளீஸ்வரன் வாயிலாக சிறப்பாக நிகழ இருக்கிறது. நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வேதியியல் துறை சார்ந்து எப்படி நாம் அந்த தொல்லியல் துறையை அல்லது தொல்லியல் பொருட்களை நாம் எப்படி அணுகுவது என்கின்ற ஒரு பெரிய நல்லது ஒரு பயிலரங்கினை இந்த இடத்திலே நாம் எதிர்கொண்டு நல்ல பயனை பெறப்போகிறோம். எனவே இத்தகு சிறப்பு மிகுந்த நல்லதொரு மாணவர் காளீஸ்வரன் அவர்களை உங்களிடம் அறிமுகம் செய்து இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய முனைவர் பா தமிழரசி, முனைவர் சு வினோத் அவர்களையும், முதுகலை தமிழ்துறையினுடைய பேராசிரியர்கள், பல்துறை சார்ந்த மாணவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். நன்றி. ஹலோ சார், இப்பொழுது நம்மளுடைய தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நிமிடம் காளீஸ்வரன் சார், ஒரே காளீஸ்வரன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிவகாசி அய்யனாடார் ஜானகிம்மாள் தன்னாட்சி கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களுக்கும், நம்ம எல்லாம் நன்கு வழிநடத்தி செல்லக்கூடிய முனைவர் ஸ்ரீ அசோக்கையா அவர்களுக்கும் முதற்கணியினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் பா தமிழரசி, முனைவர் சு வினோத் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் முதற்கணியினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தொல் பழம்பொருள்களை பாதுகாப்பதும் அதனை கால வயது கணக்கிடுதலும் என்ற அருமையான ஒரு இலக்கியமும் அறிவியலும் கலந்த ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடையே வருகை புரிந்து சொற்பொழிவு நிகழ்த்த உள்ளவர் நம்முடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர் அருமை தம்பி முனைவர் காளீஸ்வரன் அவர்கள். காலம் வேகமாக கடந்து விட்டது என்பது சில பழைய நினைவுகளை யோசிக்கும் போது தெரிகிறது. 2006 ஏறத்தாழ 2000
11 வரை இங்கு அவர் படித்த காலகட்டத்தில் முதல் 2 ஆண்டுகள் நம்மிடம் தமிழ் பயின்றார். பகுதி 1 அருள்மொழி அம்மா எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள். கூடுதலாக உள்ள நினைவுகளை நான் சொல்கின்றேன். என்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் என்னுடைய அணிப்பிரிவில் அவர் 2 ஆண்டுகளும் என்னோடு எல்லா வகையிலையும் ஒரு நாள் முகாமாக இருந்தாலும் சரி 10 நாள் முகாமாக இருந்தாலும் சரி முழு ஈடுபாட்டோடு மிகச்சிறந்த ஒரு மாணவராக இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் 3 ஆண்டு படிக்கும் போதும் என்னுடைய 10 நாள் முகாமுக்கு வருகை புரிந்து விட்டார். அப்பொழுது அன்றைய முதல்வர் சேவப்பாண்டியன் ஐயா, நன்றா படிக்கக்கூடிய பையனை நீங்க ஐயா கூட்டு போறீங்க என்று என்னிடம் கேட்டார். அப்பொழுது இல்லை ஐயா, அவன் தான் விரும்பி வருகிறான் என்று அவன் சார்பாக ஒரு கடிதத்தை எழுதி முதல்வரிடம் அனுமதி வாங்கித்தான் அவன் அழைத்து சென்றேன். முதலாவது முகாம் வடபட்டி என்று நினைக்கிறேன், காளீஸ்வரன் என்னோடு வந்தது. 2 முகாம் வெம்பக்கோட்டை. 3 முகாம் கிருஷ்ணபேரி. 2006, 2007, 2008 3 முகாம்கள். ஏறத்தாழ 30 நாட்கள் முழுமையாக காளீஸ்வரன் அம்மா அவர்கள் சொன்னதை போல ஒரு அபூர்வமான ஒரு மாணவர், மிக நன்றா படிக்கக்கூடிய மாணவர்கள். இது போன்று கலை நிகழ்ச்சிகள்ல, பொது நிகழ்ச்சிகள்ல, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டுவது இல்லை. கலை இலக்கிய ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவராக மிளிர்வதில்லை. இந்த இரண்டையும் இணைத்து வகுப்பில் மிகச்சிறந்த மாணவனாகவும் அதே சமயத்தில் போட்டிகளிலும் முதல் பரிசு பெறக்கூடிய மாணவனாகவும் பூச்செண்டில் பணியாற்றக்கூடிய தன்மையும் கல்லூரி ஆண்டு விழா நாடகத்திற்கான அத்துணை வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு மாணவராகவும் என்எஸ்எஸ்இல் சமையல்காரர் முதற்கொண்டு கூடவே எல்லாவற்றையும் உட்கார்ந்து பராமரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சமையல்காரர், காலையில் விடிகாலையில 4 எழுந்திருக்கிறாருன்னா காளீஸ்வரன் காலையில 4 எழுந்திருச்சுருவான். அது என்னால ஒரு மறக்க முடியாத காலகட்டம். அது குறிப்பா வடபட்டி வெம்பக்கோட்டை முகாம்களை, வெம்பக்கோட்டை முகாம் தான் என்னுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு முகாம் என்று இந்த வரை கருதுகின்றேன். அந்த பல்வேறு வெற்றிகளுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நல்ல மாணவன், நல்ல மனிதன், நல்ல பையன். அன்றைக்கு ஒரு உயர்வான இடத்திற்கு தொல்லியல் துறை சார்பான ஒரு வேதியியலாளராக ஒரு நாடறிய கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார் என்றால் நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர் பயின்றது என்னவோ வேதியியல் துறையாக இருந்தாலும் அந்த வேதியியல் துறையிலும் அந்த காலகட்டத்தில் இருந்த பேராசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் அனந்தராம் ஐயா, முனைவர் அவர் கண்ணன் சார், பூபதி சார் போன்றவர்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் நான் பெரும்பகுதி தமிழ் துறை போக அதிகமாக இருந்த ஒரு துறை வேதியியல் துறையாக இருக்கும். கண்ணன் சாருடைய ஒருங்கிணைந்த அப்ப அவர் அஞ்சாசனுடைய கோஆர்டினேட்டராக இருந்த ஒரு காரணம், நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருந்த வணங்காமுடி வேலுச்சாமி எல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் இருந்த போது பல்வேறு வகைகள்ல நம்முடைய தமிழ் மன்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்றவற்றையெல்லாம் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்கள் சொன்னதை போல எல்லா தளங்களிலும் இயங்கக்கூடிய ஒரு 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 அருமையான வித்தக ஒரு மாணவன். அவனுடைய வளர்ச்சியை பக்கத்தில் இருந்தே பார்த்த ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அத்தகைய ஒரு சிறந்த வேதியியலாளர், நம்முடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர். அவர் பொது மதுரையில் தங்கியிருந்து பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பயன்படக்கூடிய விதமாக அவருடைய உரையை கேட்பதற்கு நான் மாவலாக இருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது என்பான் வள்ளுவர் பிறந்தவை. அதே போல சிவனேசன் ஐயா அவர்களினுடைய வாழ்த்துறையும் அந்த வள்ளுவனினுடைய அந்த மேற்கோளுக்கு ஏற்றவாறு அமைந்திருந்தது. நன்றி ஐயா. இப்பொழுது நம்மிடையே நம் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய பழைய மாணவர் முனைவர் காளீஸ்வரன் அவர்கள், தொல்பொருள் வயதை கணக்கிடலும் பாதுகாத்தலும் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ரொம்ப ஒரு பெருமையா நினைக்கிறேன். இந்த நேரத்துல இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்கிறது எனக்கு ஒரு முக்கியமான காரணம்னா சிவனேசன் ஐயாவை நான் சொல்ல முடியும். காலேஜ் படிக்கும் போது எனக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியாத இருந்த நேரத்துலையும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஐயா. அவங்களுடைய ஒரு தூண்டுதல் இல்லை அப்படின்னா நான் பிஜியும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன், அப்புறமா ஃபர்தருடைய ஸ்டடீஸும் இருந்திருக்காது. ஸோ என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்காற்றினால சிவனேசன் ஐயாவுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்னுடைய லைஃப்ல. இவ்வளோ நம்ம ஒரு தமிழ்நாடு தொல்லியல் துறையில டிஎன்பிசியில ஒரு நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணி வந்திருந்தாலும் அதனுடைய எல்லாமே நம்ம அஞ்சா கல்லூரியில கத்துக்கிட்டதுதான். அதனுடைய இதுதான் இன்னைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்ம படிச்சதனுடைய விளைவு தான்.
அனைவருக்கும் நன்றி. ஒரு முறை தமிழ்துறை சார்பாக என்னை பேச அழைத்த அருள்மொழி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும் போது மேடம் ஜாயின் பண்ணாங்க. அப்போ இருந்து எங்க கூட நாடகம் யூனிவர்சிட்டியில யூத் ஃபெஸ்டிவல்க்குலாம் வருவாங்க மேம். தமிழ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே நல்ல லிங்க்ல இருப்பாங்க. சந்திரகுமார் ஐயா, பொன்ராஜ் ஐயா, வெள்ளைச்சாமி ஐயா. இன்னைக்கும் தமிழ் கிளாஸ் நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு எல்லாருடைய லைஃப்லயுமே இந்த பார்ட் ஒன் தமிழ்ன்றது வந்து ஒரு மறக்க முடியாத பசுமையான நினைவுகள் தான். அப்படிப்பட்ட நினைவுகள் தான் எனக்கும் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த பணிக்கு வேதியியல் துறையிலிருந்து நாம் போனாலும் அதுலேயும் நம்மளுடைய இலக்கியம், தொல்பொருள், நம்மளுடைய தமிழ் இன்னைக்கும் சேர்ந்தே என்னுடைய பணியில இருக்குங்கும் போது இன்னும் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, இன்கேஸ் இந்த எலெக்ஷன் வராமல் இருந்திருந்தா நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருப்பேன். எனக்கு இருந்தாலும் டீச்சிங் தான் என்னுடைய எய்மு. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தெரியும், எப்போ என்ன மாதிரியான நிலைமை அப்படின்றது. கூடிய சீக்கிரத்தில் டீச்சிங்லாம் எனக்கும் வந்துடுவேன் அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு டாக் போவோம். தொல்லியல் துறையில் கால நிர்ணயம் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு கோவிலையோ அல்லது ஒரு ஒரு இடத்தையோ நம்ம பிரமிச்சு இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இவ்வளோ வருஷங்கள் பல காலங்கள் கடந்து இன்னைக்கும் அது என்ன செய்து நம்ம கண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாம அகலாய் மண்ணுக்குள்ள புதஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு கால கணிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கேள்விக்குறியாகக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு சிலைய அவருடைய அமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பல்லவர்கள் காலத்துல இருக்கக்கூடிய சிலையுடைய அமைப்பும் சோழர்கள் காலத்தில் உள்ள சிலை அமைப்பு, நாயக்கர்கள் காலத்து சிலை அமைப்புக்கும் நிறையவே வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதுக்கு மிகச்ச நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம் வந்து, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மூலஸ்தான விமானத்தையும் சென்னை சுற்று வட்டாரங்கள் அந்த பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இருக்கக்கூடிய விமானத்தினுடைய அமைப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்முடைய அமைப்பு வந்து விமானம் வந்து இந்த மாதிரியான சுற்றி ஒரே மாதிரியான அமைப்பா இருக்கும். ஆனா பல்லவர்கள் கால விமானத்துல பொதுவா நம்ம அந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, காஞ்சிபுரத்தை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கஜபிருஷ்டம்னு சொல்லுவாங்க, பின்பகுதி வந்து ஒரு மாதிரி வடிவம் மாறிய அமைப்பா இருக்கும். அப்போ ஒரு கோபுர அமைப்பை வச்சுக்கிட்டே நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அது மன்னர்கள் ஆண்ட காலத்தினிடையே பல வேறுபாடுகளை நம்மளால சொல்ல முடியுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம ராஜராஜ சோழனுடைய காலத்துல உள்ள கோயில்களே வந்து நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சது வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் மட்டும்தான். ஆனா அவர் கட்டின கோயில் நிறைய கிராமங்கள்ல காஞ்சிபுரத்தை சுற்றி எல்லாம் இருக்கு. சிவபுரம்ன்ற ஒரு இடம்னா நம்ம தொல்லியல் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய இடம். பெருவுடையார வந்து எவ்வளவு உயரமா நம்ம சிவபெருமானையும் அந்த கோவில் மூலஸ்தான விமானத்தையும் பார்த்துட்டு அந்த சிவபுரத்து கோயில பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சுற்று, அதற்கு ஒரு விமானம், அதுலயே அவ்வளோ கலைநயத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்கார் ராஜராஜ சோழன். அப்போ ஒரு ஒரே அவர் ஒரு கோயில் மட்டும் கட்டல, தமிழகம் முழுக்க நிறைய கோயில் கட்டி இருந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய காலங்கள்லையும் ஒரு ஒரு மாதிரியான அமைப்புகள். இப்போ இது என்னன்னா, நம்ம கண்ணு முன்னாடி அவங்க எழுதி வச்ச கல்வெட்டுகளோ ஏதோ இருக்கு, நம்மளால அவங்க தான் அவர்கள் காலம் அப்படின்னு சொல்றத நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்க அப்படின்னா, இன்னைக்கும் கலப்பரர்கள் காலத்துல வந்து பல்வேறு விதமான கேள்விக்குறிகள் இருக்கு இல்லையா. அது அந்த அந்த காலத்துல இருந்த சமயங்கள் என்ன, அந்த காலத்துல இருந்த இலக்கியங்கள் என்ன அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வி. இருண்ட காலம் அப்படின்னே சொல்றாங்க, அதை பின்னால கலப்பிரர்கள் காலம் அழைக்கணும்னு சொல்றாங்க. அந்த காலத்துல என்ன நடந்துன்றதுன்றது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. அதுக்கும் இன்னும் கொஞ்சம் பின்னால போங்க, சங்க இலக்கியங்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள் என்ன பதிவு செஞ்சிருக்கு, அந்த காலத்துல இருந்தக்கூடிய போர் முறைகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் பதிவு பண்ணுது. இன்னமும் பின்னாடி போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எந்த விடையும் இல்லை. சங்க காலத்துல இருந்து நமக்கு இருக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது எல்லாமே நம்ம செவிவழி கதைகளாவோ அல்லது இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டதோ தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு போட்டி மிகுந்த இந்த உலகத்துல ஏன் மொழி பெரிதா, உன் மொழி பெரிதா, நம்மளுடைய நாகரீகம் பெரிதான்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இந்த கதைகளையோ அல்லது இலக்கியங்களோ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியானதுதான். இலக்கியங்கள் வந்து நமக்கு துணை நிற்கும். ஆனா நீங்க ஒரு இடத்துல பேசும் பொழுது அறிவியல் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றுது. இலக்கியங்களுடைய துணையோட நம்ம அந்த அறிவியலை தேடும் பொழுது
அறிவியல் உதவியோட நம்ம தேடும் பொழுது நம்முடைய தொழில் வந்து அருமையா மிளிருது. அதைத்தான் இப்போ நம்ம தமிழக தொழில் துறையும் பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு விதமான அறிவியல் முறைகளுக்கு நமக்கு கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறோம். இப்ப 7 இடத்துல அகழாய்வு நடந்துகிட்டு இருக்குது. மதுரை சிவகங்கை மாவட்டத்துல கீழடி, மதுரைக்கு அருகே இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல ஆதிச்சநல்லூர், பொற்கை, சிவகலை 3 இடம். ஈரோடு மாவட்டத்து கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் மாவட்டம், அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இப்படி 7 இடத்துல மயிலாடும் வரை கிருஷ்ணகிரி 7 இடத்துல அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. இன்னமும் நிறைய இடங்கள்ல நாங்க பார்க்கலாம் செஞ்சிருக்கோம். மதுரை மாவட்டம் எழுமலை பக்கத்துல என்னுடைய சொந்த ஒரு சூலப்புறம்ன்ற இடம், அங்க பாத்தீங்கன்னா நிறைய குண்டாறு ஆற ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய இடங்கள் சுட்டி காட்டுறாங்க. எவ்வளவோ இடங்கள் திருப்புவனம் தாண்டி நிறைய இடங்கள் சுட்டி காட்டுறாங்க. இந்த இடங்கள் எல்லாம் நம்ம தேடும் போது அதற்கு எந்த விதமான கல்வெட்டு சான்றுகளோ ஓலைச்சுவடிகளிலோ குறிக்கப்படாத சில இடங்கள் எல்லாம் நமக்கு இந்த மாதிரியான தொல்பொருட்கள் கிடைக்குது. ஒரு ஈமத்தாளியோ அல்லது அவர்கள் உபயோகப்படுத்திய பண்டம் பாத்திரங்கள், அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள், அவர்கள் விட்டு சென்ற கட்டிடங்கள், இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. தாஜ்மஹால ஒரு நினைவு சின்னம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு காலகாலத்துக்கு நினைவிடமா இருக்கு. ஆனா நம்ம மண்ணுக்கு கீழே புதைஞ்சு போன எத்தனையோ நாகரீகங்கள் இருக்குது. சிந்து சமவெளி நாகரீகமா இருக்கட்டும், வைகை ஆற்றங்கரை நாகரீகமா இருக்கட்டும், கெடிலக்கரை நாகரீகம், தாமிரபரணிக்கரை நாகரீகம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆற்றங்கரைக்கும் ஒரு சிறப்பான நாகரீகங்கள்லாம் இருக்குது. ஆறுகளுடைய வழிகள் வந்து அந்த காலத்துல எப்படி இப்படியோ இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு நமக்கு சேனலைஸ் பண்ணிட்டோம், இப்படிதான் வைகை ஆறு வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்படி வரும் அப்படின்னு. ஆனா ஒரு காலத்துல அணைகள் கட்டப்படாத இடங்கள்ல வந்து ஆறுகள் எந்த பாதையில போகுன்றது தெரியாது, எந்த வாளிடம் அடிச்சுட்டு போகுன்றதும் தெரியாது. அப்படி ஆற்றினுடைய போக்கில அடிபட்டு போன பல்வேறு நாகரீகங்கள் தமிழ்நாட்டுல ஏகப்பட்டது இருக்கு. ஆற்றங்கரை நாகரீகங்கள் நிறைய இருக்குது. அவ்வளவு நாகரீகத்திலையும் கிடைச்ச பொருட்களுக்கு எந்த விதமான ஒரு கால நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாம இருக்கும். நீங்க பொருள் எடுத்துடலாம், அந்த பொருள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நீங்க உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா கீழடியில கிடைக்கக்கூடிய பானையனுடைய அமைப்பும் ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கிறதும் சில நேரங்கள்ல ஒண்ணு போல இருக்கும். சிவகலையில கிடைப்பதும் பொற்கையில கிடைப்பதும் ஒண்ணு போல இருக்கும். அப்போ நீங்க அந்த பானையுடைய அமைப்பை வச்சு ரெண்டு ஒரு காலமா அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன காலமா அப்படின்றத ஒரு ரிலேட்டிவா தான் சொல்ல முடியும். கரெக்டா என்ன சொல்ல முடியாதுன்னா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. டேட்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கால நிர்ணயம் சொல்றது. கால நிர்ணயம் நமக்கு பரவலா தெரிஞ்சது வந்து அந்த கதிரியக்க கார்பன் கால நிர்ணயம் தான் சொல்றோம். ஏன்னா நம்ம கீழடியில வந்து 2600 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லி நம்ம புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணதுனால நம்ம மேக்சிமம் அந்த கதிரியக்க கால நிர்ணயம் வந்து கார்பன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். கார்பன் மட்டும் இல்லை, நிறைய மெத்தட் எல்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணமா ஒரு இடத்த நம்ம ஒரு மதுரை பக்கத்துல ஒரு வானம் தோன்றாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு நடுகள் கிடைக்கும், இல்ல ஒரு பானையோட அமைப்பு கிடைக்கும். அப்போ அது உடனே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்க கதிரியக்க கால நிர்ணயத்துக்கோ கார்பன் டேட்டிங்கோ யுரேனியம் டேட்டிங்கோ போக முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேட்டிவ் டேட் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ் டேட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு தோராயமா இது இந்த காலகட்டத்தா சார்ந்ததா இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. எப்படிப்பட்ட அந்த கணிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரியான ஒரு கோபுர அமைப்பு, அது நம்ம பார்த்தால விமான அமைப்பு நம்ம பார்த்தோன்னே தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. கர்ப்பகிரகத்துல உள்ள சிலையை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் போய் அதை தொட்டு பார்க்க முடியாது. கோயில்கள்ல இருந்த விதானத்துல இருக்கக்கூடிய விமானம் தான் அந்த கீழே அந்த சுற்றுல இருக்கு பாத்தீங்களா, மூலஸ்தானத்தை சுற்றி உள்ள சுவர், அதுல சில சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பத்தினுடைய அமைப்பு, அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய நகைகளின் அமைப்பு, அந்த கிரீடத்தினுடைய அமைப்பு, அவர்கள் எவ்வாறு செதுக்கி அந்த சிலையை வந்து எப்பேற்பட்ட நளினத்தோடு செதுக்கி இருக்கிறார்கள், அதாவது அந்த காலத்து மக்கள் என்ன மாதிரியான உடை நகையெல்லாம் அணிந்திருந்தார்களோ அவையெல்லாம் அந்த சிலையில் வெளிப்படும். அப்போ ரிலேட்டிவ் டேட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான அமைப்பா இருக்குது இது. நாயக்கர்கள் காலத்து கொண்டை மாதிரியான சிலை அமைப்புல இருக்கு, அப்ப இது நாயக்கர்கள் காலமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலேட்டிவா தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ரிலேட்டிவ் டேட்டிங் அப்சல்யூட் டேட்டிங் சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கதிரியக்க காலத்தை பிரிக்கிறோம். இதை நான் அந்த பவர் பாயிண்ட்ல கொடுக்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அதுல புரியும்.
ஸ்லைடு தெரியுதுல மேம்? தெரியுதுலையா? ஸோ இதை தான் நம்ம டேட்டிங் இன் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்ல, ஒரு இன்டைரக்ட் மெத்தட் தான் நம்ம சொல்ற இந்த கதிரியக்க, அதாவது ஒரு ரிலே, நான் சொன்ன இப்போ இந்த நக அமைப்பு, விமானம் அமைப்பு, இது போன்ற அமைப்புகள்லாம் அந்த இன்டைரக்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்டைரக்ட் மெத்தடில் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இதில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்த நம்ம அகழாய்வு பண்ணுறோன்னே வச்சுக்கிறோம். பொதுவாக அந்த டேட்டிங் மெத்தட் எங்கே நமக்கு தேவை அப்படின்னா, அகழாய்வு பண்ணக்கூடிய இடங்களில் தான் தேவைப்படும். ஒரு கோயில்களோ அல்லது ஒரு அரண்மனையோ எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான கல்வெட்டுகளோ இலக்கிய சான்றுகளோ ஏதோ ஒன்று நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஓரளவு காலத்தை நிர்ணயம் பண்ணலாம். அகழாய்வுகள் போகும் பொழுது என்ன அப்படின்னா, இதுதான் குறிப்பிட்ட காலகட்டமா இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. நம்ம ஒரு காலம் எதிர்பார்ப்போம், ஆனா அங்க கிடைக்கக்கூடிய காலம் வந்து வேற மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் டேட்டிங் மெத்தட்ல மூணு மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க. ஸ்ட்ராட்டிகிராஃபி, சீரியேஷன், போலன் டேட்டிங் அப்படின்னு பேர் அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள், நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில மெத்தட் தான். இந்த ஸ்டாட்டிகிராஃபி அப்படின்றது, இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும் மண்ணினுடைய அமைப்பு பாருங்க. நீங்க கீழே நம்ம மண்ணுல வானம் தோண்டிட்டு போறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் மண்ணினுடைய அமைப்பு ஒரு மாதிரியா இருக்கும். அதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா, மண்ணினுடைய அமைப்பு ஒரு டிஃப்ரெண்டான தன்மையா இருக்கும். லேயர் பை லேயரா இருக்கும் மண்ணினுடைய அமைப்பு. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு பாரியா இருந்திருக்கும். இயற்கை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மண் வந்து என்ன பண்ணும், அந்த மழை நீர் அடிச்சுட்டு வர்றது, காற்று மூலமா வரக்கூடிய மண், காற்று இப்படி மண் அடிச்சுட்டு வருமா அப்படின்னா, நீங்க பாலைவன புயல் இந்த மாதிரியான இதெல்லாம் நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல பார்த்த மாதிரியான அமைப்பு ஒரு மணி நேரத்துல கூட நம்மளால மீண்டும் பார்க்க முடியாது. காற்றினுடைய வேகம் அந்த மாதிரி ஒரு இடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையுடையது. அப்ப காற்றா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இயற்கை மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு மண்ணால மேல மேல மூடப்பட்டு கொண்டே வரும். அப்ப என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஒரு மண்ணினுடைய அமைப்பு வண்டல் மண்ணா இருக்குது, அதுக்கு மேல வரக்கூடிய மண்ணினுடைய தன்மை ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ பல அடுக்குகளை என்ன செய்யுது அப்படின்னா, மண்ணிலேயே நமக்கு உருவாகுது. நம்ம அகழாய்வு பண்ணும்போது என்ன செய்யறோம், கீழே குழி தோண்டிட்டு போறோம். அப்படி தோண்டும் பொழுது மண்ணினுடைய அமைப்பே என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய காலத்தை ஓரளவு கணிக்க இயலும். ஆனா நீங்களா என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, 1000 வருஷம் இது எக்ஸாக்டா 3000 இயர் 4000 இயர், இன்னைக்கு 4344 வருஷம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, வேறுபட்ட மண்ணினுடைய அடுக்குகள் மூலமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, பல்வேறு வகையான காலகட்டங்கள்ல இங்க மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு மண்ணினுடைய அடுக்கு ஒரு 5 அடுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அடுக்குல ஒரு பானை கிடைக்கும். இப்போ உதாரணமா நம்ம மண்ணில இருந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு போறோம், 10 சென்டிமீட்டர் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. இன்னும் தோன்றும் அடுத்து ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் போறோம், ஒரு பானை ஓடு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த 25 சென்டிமீட்டர்லயே அதை சைட்லயே தோண்டும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், அது மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த இடமா இருந்திருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னும் 2 பானை ஓடுகள் இந்த மாதிரி என்ன செய்யும் கிடைக்கும். இன்னமும் நம்ம கீழே போகும்போது என்ன செய்ய, அந்த இடத்துல மக்களை புதைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள புதைச்சு வச்சிருந்த அந்த ஈமத்தாளிகள்லாம் என்ன செய்யும், வெளிப்படும். அப்போ எந்த அடுக்கில எந்த வகையான பொருட்கள் காணப்படுகின்றன, அதை வைத்து அதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தோன்றாங்க அப்படின்னா, அங்கேயும் அதே வகையான மண் அடுக்கு இருக்கு, அங்கேயும் அதே மாதிரியான பொருள் இருக்கு அப்படின்னா, ஏறத்தாழ இவை ஒரே காலகட்டத்தை சார்ந்தவை என்று ஒரு குறிப்பிட்ட அனுமானத்துக்கு வருவாங்க. அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு சொல்றது. அந்த மண்ணினுடைய அடுக்குப்படுத்துதல்னு பேரு, அடுக்கு அடுக்கா மண்ணினுடைய அடுக்கை பிரிக்கிறோம் இல்லையா. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மலைகள்ல வந்து இந்த மாதிரியான அடுக்கு வடிவமைப்புகள் நிறைய இருக்கும், மடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாகிரபி படிச்சவங்க அது நிறைய சொல்லுவாங்க. அந்த இமயமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மடிப்புகள் இருக்கக்கூடிய மலை. இமயமலை மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மலைகள், விந்திய மலைகளா இருக்கட்டும், சாத்புரா தொடர் மலையா இருக்கட்டும், அடுக்குகள் நிறைந்த மலை தொடர்னு சொல்லலாம். அந்த அடுக்குகள்ன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கு மேலே மேல 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 வந்து படிந்து காணப்படக்கூடிய அந்த பாறை அமைப்புகளா இருக்கட்டும், மண் அமைப்புகளா இருக்கட்டும், அதைத்தான் ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபின்றது
ஒரு இடத்துல கிடைச்சதையும் பக்கத்து இடத்துல எப்படி கிடைச்சிருக்குன்றதையும் ஒரு தோராய மதிப்பீட்டுல நம்ம என்ன செய்யலாம்னா, இங்க 25 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு, இங்கேயும் 25 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு, சோ இரண்டும் சமகாலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு என்ன செய்யும் கொண்டுட்டு வரும். இதுதான் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு சொல்றது. இது மூலமா ஒரு வகையை நம்ம என்ன செய்யலாம், கணக்கீடு பண்ணலாம். இந்த முறை வந்து சீரியேஷன் முறை அப்படின்னு பேரு. சீரியேஷன்னா அந்த காலத்தை வரிசைப்படுத்துதல். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம தண்ணி குடிக்கிற செம்பும் நம்ம தாத்தாக்கள் காலத்துல தண்ணி குடிச்ச செம்பும் அதுக்கு முன்னாடி சிலர் வீடுகள்ல வச்சிருப்பாங்க. நம்ம அம்மா காலத்து பொருள், அப்பா காலத்து பொருள், பாட்டி காலத்து பொருள்னு அதுல உள்ளதை பாத்தீங்கன்னா நமக்கு வேரியேஷன் தெரியும். நம்ம இன்னைக்கு எவர் சில்வருக்கு மாறிட்டோம், அதுக்கு முன்னாடி செம்பு பித்தளை வச்சிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி மண்ணு உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுலயும் டிசைன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம இதுல சாதாரண எந்த டிசைன்ஸ் இல்லாம நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த செம்புலையோ அல்லது ஒரு இதுலயோ ஏதோ ஒரு வடிவங்கள் இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட பூ வடிவமோ ஏதோ ஒரு வகையான டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போகும்போது மண் பாண்டங்கள் வந்து அவங்களுக்கே உரித்தான சில குறிப்பீடுகள் குறிப்பாங்க. கிராஃபிட்டி மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃபிட்டி மார்க் மட்டும் இல்லை, அதுல பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மண்பாண்டங்கள்ல கீழடியில கிடைச்ச பல மண்பாண்டங்கள்லையும் பாத்தீங்கன்னா பேர் இருக்கு. நம்ம உலக தமிழ் சங்கத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கிராஃபிட்டி இருக்கு, எத்தனை வகையான எழுத்து முறைகள் வந்து அந்த பானைகள்ல இருக்குன்றத அங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். நீங்க வந்து ஓபன் பண்ணவும் பாருங்க. இப்ப தற்போதைக்கு மியூசியம்லாம் அருங்காட்சியகங்கள்லாம் க்ளோஸ் இருக்குல்ல, க்ளோஸ்ல இருக்கு. ஓபன் பண்ணவும் பாருங்க. மதுரையில நிறைய அத நம்ம அந்த கண்ணால பார்க்க முடியும். இன்னைக்கு உபயோகப்படுத்தின மட்பாண்டங்களுக்கும் அன்னைக்கு உபயோகப்படுத்தின மட்பாண்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்களை நம்மளால உணர முடியுதுன்றது. அந்த அந்த செங்கற்கள் மேலேயோ அந்த பானைகள் மேலேயோ இருக்கக்கூடிய வரைபடங்கள் இதெல்லாம் ஒரு வகையான கணக்கீடை நமக்கு குறிக்குது. நமக்கு இங்க கீழடியில கிடைச்ச ஒரு 5 குறியீடுகள் வந்து சிந்து சமவெளி குறியீடோட ஒத்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வர முடியுதுன்னா, ஒரு சிந்து சமவெளி நாகரீகத்தோட சேர்ந்த ஒரு நாகரிகம் அப்போ அங்க எப்படி இருந்ததோ அது மாதிரி நம்ம வைகளையும் செழிப்பா இருந்திருக்கோம் அப்படின்றத நமக்கு கிடைச்ச அந்த கிராஃபிட்டிஸ் எல்லாம் பறைசாட்டுறது. அதுதான் சீரியேஷன் சொல்றது. இங்க கிடைச்ச ஒரு பொருள் மற்ற பொருட்களோட என்ன செய்யப்படுது, கம்பேர் பண்ணப்படுது. இந்த படத்துல நான் ஸ்லைட்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா AD 575 இருந்து 1280 வரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பாருங்க. அந்த கோப்பையில எப்பேற்பட்ட வித்தியாசங்களை உணர முடியுது. அது டிசைன்ஸ் தான் அங்க வித்தியாசம். வர வர பாத்தீங்கன்னா டிசைன்ஸ்ல கொஞ்சம் வேரியேஷன் இருந்துகிட்டே வருது. அப்போ இதுதான் சீரியேஷன் மெத்தட், ஒரு அமைப்பு. நம்ம இப்ப சொன்ன மாதிரிதான் விமான அமைப்பு மாதிரி ஆடை ஆபரணங்கள் அமைப்பு, சிலைகள்ல இருக்கக்கூடிய ஆடை ஆபரண அமைப்பு எல்லாம் இதுக்கு நம்ம உதாரணமா சொல்லலாம். நாயக்கர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆபரணங்கள் எல்லா சிலைகளுக்குமே பூட்டி இது பண்ண மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த சீரியேஷன் வரும்போது என்ன அப்படின்னா, எந்த காலத்து சிலையாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே போய் புஸ்தகத்தை படிச்சோடனே வரக்கூடிய அறிவு கிடையாது. எப்போ நிறைய கள நிலவரங்களை போய் பார்க்கணும். உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருத்தங்கள்ல இருக்கக்கூடிய குடைவரை கோயில் இருக்கு இல்லையா, நம்ம கீழே திருத்தங்கள் பெருமாள் கோயில்ல குடைவரை கோயில் ஒண்ணு இருக்கு. அது பாண்டியர்கள் காலத்து குடைவரை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல சயனகோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் காலத்தால பிற்பட்ட வரணும். சுத்தி இருக்கு இல்லையா, ஸ்ரீதேவி, பூதேவி, மார்க்கண்டேய ரிஷி, ஆதிசேஷன், இது எல்லாமே பிற்காலத்துல வந்த மன்னர்களால சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கம்பாரிசன் நம்மளால அங்க கொடுக்க முடியுது. அது மாதிரி அதனுடைய சிலை அமைப்பை வச்சுதான் அந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ ஒரு சிலை அமைப்பா இருக்கட்டும், அல்ல ஒரு பானையினுடைய வடிவமைப்பா இருக்கட்டும், சென்னை அருங்காட்சியகத்துல ஆதிச்சநல்லூர் கேலரி அப்படின்னு ஒரு கேலரி உண்டு. நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் ஆதிச்சநல்லூர்ல எடுத்த பொருட்களை எல்லாத்தையும் அங்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு விதமான பானை வடிவங்கள் கிடைக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டுல எங்க அகழாய்வு பண்ணாலும் அது மாதிரியான பானை, கீழடியிலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பானை வடிவங்கள் கிடைக்குது. அப்போ நிறைய வடிவங்கள், அந்த வடிவங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒத்து காணப்படுது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. அப்போ இந்த ஒற்றுமை எப்போ வருது அப்படின்னா, இந்த இடமும் ஒண்ணுக்கொன்னு லிங்க்ல இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு நாகரிகத்துல இருக்கிறவங்க, எக்ஸ் அப்படின்ற நாகரிகத்துல இருக்கிறவங்க, இசட் அப்படின்ற நாகரிகத்துல இருக்கவங்களோட ஒரு தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் எந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா, ஒரே மாதிரியான அமைப்புடைய பொருட்கள் கிடைக்குது. அதுல இருந்து கொஞ்சம் காலத்தால வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், மாறு பண்றோம். சங்க காலத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் இப்படி இருக்கும் அப்படின்னா, சங்கு வளையல்கள் இருக்கு இல்லையா, சங்கு வளையல்கள் கடற்கரையோரங்கள்ல உள்ள நாகரிகங்கள் மட்டும் இல்ல, நம்ம இலக்கியங்களே நிறைய சொல்றாங்க சங்கு வளையல்களை பத்தி. அதே மாதிரியான சங்கு வளையல்கள் நம்ம நிறைய அகழாய்வுகள்ல கிடைக்குது.
நான் சாதாரணமா கடற்கரை ஒட்டி எங்கேயோ தோண்டாங்க அப்படின்னா சங்கு வளையல்கள் எல்லாம் கிடைக்கிறதா அப்பப்போ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க, சங்கு பொருட்கள் கிடைக்கப்பட்டது என்றெல்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அப்போ சங்கு வளையல் அப்படின்றது சாதாரணமா ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. அப்ப அதை பற்றி பாடின இலக்கியங்கள் எல்லாம் என்ன பட்டதா இருக்கும், அந்த காலத்தில் அமைக்கப்பட்டதா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், சீரியேஷன் பண்றோம், சங்கு வளையல்கள். அப்புறம் சங்கு வளையலுக்கு மாற்றப்பட்ட செம்பு வளையல்கள் உபயோகப்படுத்துறாங்க. செம்பு வளையல்களுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான வளையல்கள் வந்துருச்சு. இன்னைக்கு கண்ணாடி வளையல் வரைக்கும், பிளாஸ்டிக் வளையல் வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்றது எல்லாமே ஒரு பாலிமர் வளையல் தான் நிறைய பேர் உபயோகப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சீரியேஷன் ஆயிடுச்சா, சங்கு வளையல இருந்து இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தினா பிளாஸ்டிக் வளையல் வரைக்கும். இதுதான் சீரியேஷன் மெத்தட். அப்போ அந்த சீரியேஷன் கிடைக்கிறது ஒரு ஒரு பொருள் ஒரு பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் இன்னொரு பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களோடு ஒத்து காணப்பட்டால் இரண்டும் ஒரே வயதுடையதவையாக இருக்கலாம் என்று ஒரு அனுமானத்துக்கு என்ன செய்வாங்க, சீரியேஷன் அப்படின்ற டெக்னிக்ல வருவாங்க. இது எல்லாமே ரிலேட்டிவ் டேட்டிங் தான் பாத்துக்கோங்க, இது வந்து எக்ஸாக்டா கிடையாது, எக்ஸாக்டா சொல்ல முடியாது. 2341 அப்படின்லாம் சொல்ல முடியாது. தோராயமாக 2000, தோராயமாக 1000 அப்படின்னு என்ன செய்யலாம், நம்மளால சொல்ல முடியும். இந்த படம் பாத்தீங்கன்னா போலன் டேட்டிங் பேரு அல்லது பாலினாலஜி அப்படின்னு பேரு. போலன் அப்படின்றது விதை. இன்னைக்கு நம்ம வந்து வனப்பகுதிகளில் நிறைய விதை மரங்களை பார்க்குறோம். ஒரு காலத்துல வந்து இந்த இடமே நம்ம இன்னைக்கு வசிச்சிருக்கக்கூடிய இடமே வந்து என்னவாதான் வந்து வனப்பகுதிகளாக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விதைகள்லாம் என்ன செய்யப்படும் அப்படின்னா, ஒரு மழை பெய்யுது, மழைக்காலத்துல அங்க மரத்துக்கு அடியில இருந்த விதைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அடிச்சு கொண்டு போய் ஒரு நீர்நிலைகளுக்கு அருகில தான் கொண்டு போடப்படும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆற்றங்கரையை ஒட்டி என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டுவாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய ஸ்ட்ராட்டிகிராஃபி படி நிறைய அடுக்குகள் கிடைக்கும். ஒவ்வொரு அடுக்குகள்லையும் கிடைக்கக்கூடிய அந்த மண்ணை சோதனை பண்ணுவாங்க. அப்படி சோதனை பண்ணும் பொழுது விதைகள் வந்து என்ன அப்படின்னா, நிறைய ரிச் புரோட்டீன்ஸ் இருக்கும், நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த அளவு எவ்வளவு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நைட்ரஜன் கண்டென்ட் எங்க இருக்குது, அந்த பேசிஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட மண் அடுக்குல எவ்வளவோ அந்த நைட்ரஜன் சோர்ஸோ அல்லது புரோட்டீன் சோர்ஸோ அது கிடைக்கிறதோ அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க என்ன செய்வாங்க, நிர்ணயம் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேட்டிங். இதுல இன்னொரு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளூரின் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு பொருளை வந்து புதைச்சிட்டோம், அதுல அந்த விதையே இருக்குன்னு வச்சுக்கிறோமே, மண்ணுக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய வளங்களோட இருக்கக்கூடியது. நம்ம சாதாரண மண்ணு அப்படின்னு மட்டும் சொல்றோம், ஆனா இது வெறும் மண்ணு மட்டும் கிடையாது, இதுல நிறைய எலமெண்ட் காம்பினேஷன், நிறைய தனிமங்களுடைய கூட்டு கலவைதான் இந்த மண்ணு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அமிலத்தன்மையா இருக்கும், காரத்தன்மையா இருக்கும், நடுநிலைத்தன்மையா இருக்கும். இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னா, அந்த மண்ணில இருக்கக்கூடிய தனிமங்களுடைய கனிமங்கள் சொல்லுவாங்க, கனிமங்கள் அப்படின்னு பேரு. அந்த கனிமங்களுடைய தன்மையை பொறுத்து, உதாரணம் சல்பேட், குளோரேட், இந்த மாதிரியான சில கனிம பொருட்கள் இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த மண்ணோட வினை புரிஞ்சு அந்த பொருளோடையும் வினை புரியும், அந்த கீழே புதைஞ்சிருக்கக்கூடிய அந்த பொருளோடையும் என்ன செய்யும், வினை புரியும். இப்ப ஃப்ளூரின் அப்படின்ற பொருள் நம்ம சிவகாசி பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா, அந்த விஸ்வநாதம் ஏரியா இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ஃப்ளூரின் கண்டென்ட் வாட்டர் நிறைய இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் உண்டு. அவங்க பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு மஞ்சள் கோட்டிங் ஜெனரேட் ஆகும், அது வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூரைடு சோர்ஸ் காரணம். இந்த ஃப்ளூரைடு சோர்ஸ் அங்க மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல என்ன செய்யும்னா, மண்ணுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய ஈரப்பதத்துல இருக்கும். ஒரு பொருள் உள்ள புதைஞ்சு போன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த புளூரைடு கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருள் மேலேயும் ஏறும். ஏன்னா எந்த பொருளும் உள்ள மண்ணுக்கு கீழே கிடைக்கிறது வந்து ஈரப்பதத்துலதான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கீழே. அப்ப என்ன செய்யணும், அந்த ஈரப்பதம் வந்து அந்த பொருள் மேல பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த புளூரின் வந்து அட்சாப்ஷனா என்ன செய்யணும்னா, அந்த பொருளுக்கு உள்ளக்கு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷம் ஆன பொருள் என்ன செய்யணும், நிறைய புளூரின் புளூரைடு கண்டென்ட் இருக்கும், நிறைய புளூரைடு காணப்படும். கொஞ்சம் வயசு கம்மி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருளுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருளுக்கும் புளூரைடு அட்சார்ப்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப எவ்வளவு புளூரின் இருக்கோ அதை பொறுத்து இந்த பொருள் புதிய பொருள், இந்த பொருள் பழைய பொருள் அப்படின்றத என்ன செய்யலாம் அப்படின்னா ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த பாலினாலஜி அல்லது போலன் டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்சல்யூட் டேட்டிங். இது வந்து சயின்டிபிக் மெத்தட்,
இந்த மெத்தட் தான் வந்து நம்ம ரிலேட்டிவ் டேட்டிங்க்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மெத்தட். நம்ம ரிலேட்டிவ் டேட்டிங்ல என்ன சொல்றோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறோம், இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனுடைய அமைப்பு வடிவமைப்பு நிறைய வேற பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சில ரெஃபரன்சஸ் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு கொடுக்குறோம் ரிலேட்டிவ் டேட்டிங்ல. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம திடீர்னு ஒரு போன் வரும், இந்த மாதிரி நாங்கள் வயக்காட்டில் தோண்டிக்கிட்டு இருந்தோம் சார், கீழே ஒரு சிலை கிடைச்சிருக்கு அல்ல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு யாரோ சொல்லுவாங்க. ஒன்று அருங்காட்சியகங்கள் துறைக்கோ அல்லது தொல்லியல் துறைக்கோ தகவல் கிடைக்குதுன்னா அவங்க போய் பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொன்ன அந்த ரிலேட்டிவ் டேட்டிங்னா ஹெல்ப் பண்ணும், அந்த சிலையினுடைய அமைப்பை பொறுத்தோ அல்ல கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் அமைப்பை பொறுத்தோ. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழே பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்களுடைய அமைப்பு இருக்கு, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அமர்வா பேசலாம். அந்த அளவுக்கு கல்வெட்டுக்கள்ல வந்து நிறைய எழுத்து வடிவங்கள் இருக்கு, வட்டெழுத்துக்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் நம்ம தமிழ் எப்படி வளர்ந்ததுன்றதுக்கான அந்த கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான எழுத்து வடிவங்கள், அந்த எழுத்து வடிவங்களுடைய சீரியேஷன் நம்ம சொன்ன இல்லையா, சீரியேஷன் இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எழுத்து வித்தியாசப்படுது இல்லையா, அந்த வித்தியாசத்தை வச்சு நம்ம ஒரு ரிலேட்டிவா சொல்லியிருப்போம். அதுக்கு அப்சல்யூட் டேட்டிங் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் கொடுக்கறதா இந்த அப்சல்யூட் டேட்டிங் மெத்தட். ட்ரீ ரிங் டேட்டிங், இந்த ட்ரீ ரிங் டேட்டிங் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ உதாரணமா ஒரு அகழாய்வு கடை பண்றக்கூடிய இடத்துல வந்து கடை இருக்கக்கூடிய ஒரு மரமானது அந்த காலத்துல இருந்தது அப்படின்னா அது 1000 வருஷத்துல இன்னைக்கு மக்கி போயிருக்கும். அப்படியே சில இடங்கள்ல கிடைச்சாலும் அதுக்குதான் அந்த ட்ரீ ரிங் டேட்டிங்னு பேரு. இந்த ட்ரீ ரிங் டேட்டிங் ரேடியோ ஒன்னா நம்ம பார்ப்போம். இந்த ட்ரீ ரிங் டேட்டிங்றது என்ன அப்படின்னா சாதாரணமா நம்ம மரத்துல பார்க்கக்கூடிய ஒண்ணு. மரத்தை வந்து நீங்க குறுக்கு வெட்ட அறுத்தீங்க அப்படின்னா மரத்துல நிறைய வட்டவட்டமா நீங்க பார்க்கலாம். சாதாரணமா நீங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உள்ள மரத்தை வெட்டினீங்கனாலே நீங்க என்ன செய்ய முடியும்னா இந்த மாதிரியான ஒரு வட்டங்களை பார்க்க முடியும். அப்ப 1000கணக்கான வருஷங்கள் ஒரு மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த மரத்தினுடைய அந்த வடிவ அந்த ட்ரீ ரிங் அந்த வட்டத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகள் அதனுடைய 1 வருஷத்துக்கு 1 வட்டம்ன்ற கணக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் இருக்கு. அந்த பேசிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அது எத்தனை வருஷமா அந்த மரம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தினுடைய வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தினுடைய தடிமனை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த மரம் வளர்ந்துருக்கு அப்படின்றத உறுதிபட சொல்றாங்க. ஒரு ட்ரை கண்டிஷன்லயோ, ட்ரை கண்டிஷனா ஒரு பஞ்சம் வந்த காலத்திலயோ அல்லது அதீத குளிர் இருந்த நேரத்துல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வட்டம் வந்து ரொம்ப தடிமன் குறைவா இருக்கும். அதே நேரத்துல நல்ல நீர் செழிப்பா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வட்டத்தினுடைய தடிமன் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ எத்தனை வட்டங்கள் இருக்குது, அந்த வட்டத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா மொத வருஷம் குரோத் ஆன ஒரு இது. அதே மாதிரி நீங்க மரத்துல பாத்தீங்கன்னா நடுவுல உள்ளது பாத்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கும். கொஞ்சம் அந்த வட்டம் வெளியில வர 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 பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌனிஷ் லேயர் வந்து கொஞ்சம் கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த ரெய்னி சீசன்ல இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை பாருங்க, கொஞ்சம் தடிமனா இருக்கு பாருங்க. ரெய்னி சீசன் வட்டம் தடிமனா இருக்கு, ட்ரை சீசனுடைய வட்டம் தடிமன் கம்மியா இருக்கு. சில நேரங்கள்ல வடிவங்க அந்த தீப்பற்றுதல் அல்ல ஏதாவது ஒரு அந்த மரத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதும் அந்த வடிவத்துல என்ன செஞ்சிருக்கு, பதிவாயிருக்கு. அதுல பாருங்க ஒரு சின்ன கிராக் மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்கேர் ஃப்ரம் அ ஃபாரஸ்ட் ஃபயர், ஒரு குறிப்பிட்ட காலத்துல எப்பயோ வந்து அந்த ஃபாரஸ்ட்ல ஃபயர் ஆயிருந்திருக்கு, அந்த ஃபயர்ல ஏற்பட்ட ஒரு பிளவு அந்த இடத்துல காணப்படுது. ஸோ இந்த இது இது இதை படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஸ்டடி. ஸோ ஒரு பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரீ ரிங் அப்படின்றது வந்து மரத்துல காணப்படக்கூடிய அந்த வட்டத்தின் மூலமாகவும் ஒரு பழம்பொருளினுடைய வடிவமைப்பை கண்டுபிடிக்கலாம். இது எப்படி நம்ம பழம்பொருளை கண்டுபிடிக்கலாம்னா கோயில் கொடிமரங்கள் இதற்கு ஒரு உதாரணம். கொடிமரங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல அந்த அதனுடைய உயரமா நட்ட ஒரே மரமா தான் நடுவாங்க. அந்த கொடிமரத்தினுடைய அமைப்புக்கு வருடத்தெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும்னா இந்த மரத்தை வச்சு இந்த மரத்தை இந்த ட்ரீ ரிங் டேட்டா வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரு மெத்தடாலஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங், இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஓரளவு அறிஞ்ச ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்ல என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா நம்ம எல்லாமே எந்த விதமான காற்றை சுவாசிச்சுட்டு கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, ஆனால் திருப்பி நம்ம சாரி ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், திருப்பி நம்ம கொடுக்கறது கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறோம். மரங்கள் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. இது நார்மல் ப்ராசஸ். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்.
எப்படி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நம்ம இதை எடுத்துக்கோங்க, பால்வெளி மண்டலத்தை எடுத்துக்கோங்க. இந்த பால்வெளி மண்டலத்துல நிறைய அடுக்குகள் இருக்கு. நம்ம பூமியில இருந்து வான மண்டலம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அடுக்கு பிரிச்சுட்டு போவாங்க. ஸ்டேட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு பிரிச்சுட்டு போகும்போது மேல பாத்தீங்கன்னா நிறைய நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜன் வந்து இது நம்ம சொல்லணும் அப்படின்னா அணுக்கள் அப்படின்னு நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அந்த அணுக்கள் வந்து அதுல ஒரு தனிமம் தான் நைட்ரஜன் தனிமம். அந்த நைட்ரஜன் தனிமத்துல 7 புரோட்டான் இருக்கும், 7 எலக்ட்ரான் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அது 7 நைட்ரஜன் 14 அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்கும், சரிங்களா? இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு இடியோ மின்னலோ ஏற்படும் பொழுது அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சுகள் அந்த வான மண்டலத்துல உருவாகும். அதுல இருக்கக்கூடிய காஸ்மிக் கதிர்வீச்சு என்ன பண்ணும்னா, இந்த 7 நைட்ரஜன் 14 அப்படின்றத ஒரு 6 கார்பன் 14 கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் நமக்கு தேவையான கார்பன், 6 கார்பன் 14 மாறும். அதாவது பொதுவா கார்பனுக்கு வந்து 6 புரோட்டான் இருக்கணும், 6 எலக்ட்ரான் இருக்கணும். இந்த 6 கார்பன் 14 அப்படின்னு சொல்ற அமைப்புல என்ன இருக்கும் அப்படின்னா, புரோட்டான் 6 தான் இருக்கும், எலக்ட்ரானும் 6 தான் இருக்கும். ஆனா நியூட்ரானுடைய அமைப்பு வந்து சாதாரணமா வித்தியாசப்படும். பொதுவாக எத்தனை இருக்கணும்னா 6 கார்பன் 12 இருக்கணும். அதனுடைய நிறை எண் வந்து 12 இருக்கணும். ஆனா அந்த நிறை எண் வந்து 14 இருக்கும் பொழுது அந்த கார்பனுக்கு பேரு ஐசோடோப் அப்படின்னு பேரு. சில அறிவியல் வார்த்தைகள் வரும், அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஐசோடோப்ன்ற வார்த்தையை நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சதான், ஒரு ஒரே தனிமத்தின் அணுக்களா இருக்கும், ஆனா அதனுடைய அணு எண் ஒத்து காணப்படும், நிறை எண்ல வேறுபட்டு காணப்படும். நிறை எண் வேறுபாட்டுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான்களுடைய தன்மை தான் காரணமா இருக்கும், நியூட்ரானுடைய அமைப்பு. அப்ப அந்த நியூட்ரான் தன்மை தான் அங்க வித்தியாசப்படும். அப்போ 7 நைட்ரஜன் 14 இருந்தது 6 கார்பன் 14 மாறிடும். பொதுவா கார்பன் வந்து எந்த விதமான கதிர்வீச்சுகளையும் வெளியிடாது. அப்படி வெளியிடாம இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு நிறைய சுவாசிக்கிறோம். உலகமே வந்து நிறைய பொருட்கள் வந்து உயிருள்ள பொருட்கள் எல்லாத்துலயுமே கார்பன் தான் இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீனா இருக்கட்டும், அமினோ அமிலங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படிப்பட்ட தன்மையானது அப்படின்னா இந்த கார்பனுடைய அமைப்பை சேர்ந்ததுதான். அப்போ இந்த கார்பனுடைய தன்மை வந்து 6 கார்பன் 14 எங்க வரும் அப்படின்னா, வளிமண்டலத்துல இருந்து எங்க போகும் அப்படின்னா தாவரங்களுக்குள்ள போகும். அந்த 6 கார்பன் 14 வந்து திரும்ப ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துல இருந்து எங்க செய்யணும், தாவரங்களுக்குள்ள போகும். இப்ப தாவரங்களுக்குள்ள போன பிறகு அந்த தாவரங்கள்ல இருந்து விலங்குகளுக்கு மாற்றப்படும், விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கோ அல்லது அந்த ஒவ்வொரு விலங்குகளுக்குமோ போயிட்டே இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, வானமண்டலத்துல 7 நைட்ரஜன் 14 இருந்தது, இப்போ 14 கார்பனா நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு. நம்ம உடம்புக்குள்ளயுமே கூட இப்ப என்ன இருக்கும், இந்த 6 கார்பன் 14 இருக்கும். கார்பன் டை ஆக்சைடாவோ அல்லது ஒரு புரோட்டீனாவோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம உடம்புக்குள்ள அந்த 6 கார்பன் 14 நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கும். இப்போ இது இருக்கிற நம்ம உடம்பு செத்ததுக்கு பிறகு, ஒன்ஸ் நம்ம பாடி எல்லாம் டீகே ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, உடம்பு செதைய ஆரம்பிக்கும், நம்ம இறந்ததுக்கு பிறகா இருக்கட்டும், தாவரமா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், எல்லாம் இறந்த பிறகு இந்த 6 கார்பன் 14 என்ன செய்யும் அப்படின்னா, பீட்டா கதிர்வீச்சை வெளியிடும். பீட்டா கதிர்வீச்சு, பீட்டா கதிர் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரானுக்கு சமமான ஒரு கதிர்வீச்சு. அந்த பீட்டா கதிர்வீச்சை வெளியிட்டு மறுபடியும் அந்த கார்பன் 6 கார்பன் 14 7 நைட்ரஜன் 14 மாறி வானமண்டலத்துக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் நைட்ரஜன் சுழற்சின்னு சொல்லுவாங்க, கார்பன் சுழற்சியில இந்த ரெண்டும் உள்ள இன்வால்வ் ஆகும். அப்போ 7 நைட்ரஜன் 14 வானமண்டலத்துல இருந்தது காஸ்மிக் கதிர்வீச்சு மூலமா கார்பன் 6 கார்பன் 14 கார்பன் டை ஆக்சைடா மாறி அது தாவரங்கள் விலங்குகளுக்குள்ள எல்லாம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த உயிரினங்கள் சிதையும் பொழுது அந்த 6 கார்பன் 14, ஏன்னா இது வந்து கதிரியக்க சேர்மம், 6 கார்பன் 14 வந்து ஒரு கதிரியக்க பொருள், கார்பன் 12 கதிரியக்கம் கிடையாது, ஆனா கார்பன் 14 கதிரியக்க தன்மை வாய்ந்தது. அப்ப கதிரியக்க தன்மையுடைய சேர்மமே, கதிரியக்க பொருளினுடைய தன்மையே என்ன அப்படின்னா, தன்னைத்தானே அழித்து கொண்டு கதிர்வீச்சு வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும், ஒரு நிலைத்த அமைப்புடைய சேர்ம, ஒரு நிலைத்த அமைப்புடைய அணுவை பிறப்பு, அணுத்தன்மையை பெறக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த கதிர்வீச்சு அது வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப 6 கார்பன் 14 ஒரு கதிர்வீச்சு பொருள், அந்த கதிர்வீச்சானது பீட்டா கதிரை வெளியிடும். ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லாம் கிடையாது, பீட்டா கதிர்வீச்ச வெளியிடும். இந்த பீட்டா கதிர்வீச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த 6 கார்பன் 14 வெளியிடும். இந்த 6 கார்பன் 14 ஒரே ஒரு 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 10 6 கார்பன் 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல 10 கார்பன் 14 இருக்கு. இந்த 10 கார்பன் 14
அஞ்சு கார்பன் ஃபோர்டீனா மாறுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னா 5700 வருஷம் ஆகும். அப்போ அந்த உடம்பு சிதஞ்சாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கார்பன் 5700 வருஷத்துல பாதியாத்தான் மாறும். அப்ப அந்த அஞ்சு கார்பன் திருப்பி 2.5 கார்பனா மாறுறதுக்கு இன்னொரு 5700 வருஷம், 10,000 வருஷம் ஆச்சு. அந்த 2.5 கார்பன் இன்னொரு 1.5 கார்பனா மாறுறதுக்கு அடுத்து ஒரு 5700 வருஷம். 1.5 கார்பன் 1.5 கிராம்னு வச்சுக்கிறோம். அந்த 1.5 கிராம் இன்னும் பாதியா மாறுறதுக்கு எவனாகும்? இன்னொரு 5700 வருஷம் ஆகும். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 40,000-50,000 வருஷம் ஆனா கூட இந்த கார்பன், நம்ம உடம்புல இருந்த கார்பன் நம்ம உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கோட ஒரு முக்கியமான பொருள். அப்போ ஒரு பழங்காலத்து பொருள் கிடைக்குது அப்படின்னா அதுல வந்து கார்பன் காணப்பட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது அந்த பீட்டா லேப், நம்ம பீட்டா கதிர்வீச்சு எவ்வளவு வெளியிடுது அப்படின்றத கணக்கிடுவாங்க. அப்ப அந்த 6 கார்பன் 14 அப்படின்றது ஒரு மணி நேரத்துல எவ்வளவு பீட்டா கதிரை வெளியிடுது? ஏன்னா பீட்டா கதிரை வெளியிட்டாதானே அது சிதைய முடியும். அப்ப பீட்டா கதிரை எவ்வளவு வெளியிடுது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ எவ்வளவு பீட்டா கதிர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வெளிப்படுது அப்படின்னா, இப்போ இவ்வளவு பீட்டா கதிர் வெளியிடுது அப்படின்னா, இது எப்போ பீட்டா கதிரை வெளியிடாம இருந்திருக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா பேக் கால்குலேஷன் போவாங்க. அதுக்குன்னு செட் ஆஃப் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கம்ப்யூட்டரே போய் டிரைவ் பண்ணி என்ன செஞ்சிடும், நமக்கு கொடுத்துரும். அப்போ ஒரு ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடு கிட்டத்தட்ட 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளினுடைய வயதையும் கணக்கிட முடியும். இன்னும் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 70,000 வருஷம் கூட கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 70,000 வரைக்கும் கணக்கிடலாம்னு சொல்றாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங். அமேசிங், ஒரு கெமிஸ்ட்ரியுடைய ஒரு அமேசிங். இது வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங்க் என்னன்னா, அடுத்த டேட்டிங் பொட்டாசியம் ஆர்கான் டேட்டிங். இப்ப கார்பனே இல்லை, கார்பனே அந்த சாம்பிள்ல இல்லை. அப்ப நான் எப்படி வயசை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா கார்பன் இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டோம், சரி கார்பனே இல்லை, ஒரு கல்லு கிடைக்குது. கல் எப்ப கிடைக்கும் அப்படின்னா கற்காலத்து கல் கிடைக்கும். திருத்தங்கள்ல ஒரு அகழாய்வு பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நிறைய கற்கால கருவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய திருத்தங்கள்லயே தமிழக தொல்லியல் துறையில அகழாய்வு பண்ணதுல கற்கால கருவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. புத்தகத்திலே அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷம் இருக்கு. நான் வருஷம் மென்ஷன் பண்றேன், பின்னாடி வர்ற ஸ்லைட்ல வருது. அப்போ அந்த கற்கால கருவிகளா இருக்கட்டும், மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வந்து பூண்டி இருக்க, பூண்டி நீர்த்தேக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, திருவள்ளூர் மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் அகழ்வைப்பகத்துல வந்து கற்கால கருவிகளுக்கு என்று ஒரு ஸ்பெஷல், அங்கதான் வந்து நம்ம கற்கால கருவிகள் நிறைய நம்ம பூண்டி மியூசியத்துல வச்சிருக்காங்க. அந்த கற்கால கருவிகளுடைய அமைப்பு, அதனுடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு ஓரளவு என்ன பண்றாங்கன்னா இந்த யுரேனியம் டேட்டிங், இந்த பொட்டாசியம் ஆர்கான் டேட்டிங்ல கொண்டு வரலாம். எப்படி இதை கொண்டு வர்றது அப்படின்னா, ஆனா சில இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு வல்கானிக் எரப்ஷன் வச்சுக்கிறோம், ஒரு எரிமலை குழம்புல இருந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கிறோம், ஒரு கல் வெளியே வருது. எரிமலை குழம்புன்றது வந்து அந்த லாவான்னு சொல்லுவாங்க, அல்லது அதுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மேக்மா சாம்பர்னு சொல்லுவாங்க. பூமிக்கு அடியில அந்த எரிமலை குழம்பு இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அந்த கல்லு கூட எப்படிதான் இருக்கும்னா, அந்த ஒரு லிக்யூடஸ் ஸ்டேட்ல, லிக்யூடஸும் சாலிடஸ்க்கும் இடையில ஒரு மாதிரியான ஸ்டேட்ல இருக்கும். அங்க என்ன இருக்கும்னா, அந்த கல்லுல இருக்கக்கூடிய சில பொட்டாசியம் அணுக்கள் இருக்கும். அந்த பொட்டாசியத்துடைய நிறை என்னவா இருக்கும்னா, ஆக்சுவலா பொட்டாசியத்துடைய நிறை வந்து 39 இருக்கணும், அது 40 இருக்கும். 40 அந்த இடத்துல இருக்கும். ஒரு தடவை எரிமலை குழம்பு, அந்த எரிமலை வெடிச்சு வெளியே வருது அப்படின்னா, அதோடு அந்த கல்லும் சேர்ந்து வெளியே வரும். எரிமலை குழம்புல வெறும் தீப்புழம்பு மட்டும் வர்றது கிடையாது, அந்த மண்ணு கல் அங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து அந்த வெடிச்சு வெளியே வரும் பொழுது, உள்ளுக்கு இருக்க அந்த பொட்டாசியம் பாட்டி என்ன செய்யும் அப்படின்னா, வெளியே வரும் பொழுது இப்ப என்ன ஆயிருது, அது வரைக்கும் ஒரு தீக்குள்ள இருந்தது, இப்ப சட்டன் என்ன செஞ்சிச்சு, சடனா கூல் ஆயிடுச்சு. இப்ப இந்த பொட்டாசியம் என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கனா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் அது ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு, அதனால அது பொட்டாசியம் பாட்டியா இருந்துச்சு. இப்போ என்ன செஞ்சிருச்சு, வேற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்போ அது வந்து ஒரு கதிரியக்க தன்மை இல்லையா. பொட்டாசியம் 39 அது நிலைத்த அமைப்பு, 40 பொட்டாசியம் 40 இருக்கும். பொட்டாசியம் 40 நிலைப்பு தன்மையற்ற அமைப்பு, ஏன்னா அது ஒரு கதிரியக்க சேர்மம். கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய எந்த பொருளும் நிலைப்புத்தன்மை அற்றது. அது ஒரு நிலைப்புத்தன்மையுடைய அணுவுக்கு மாறுற வரைக்கும் கதிர்வீச்சுக்களை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் யுரேனியம் தோரியம் எல்லாம் சாதாரணமாவே கதிர்வீச்சுக்களை வெளியிடும்.
இந்த மாதிரியான நம்ம கார்பன், வெறும் கார்பனோ ஆக்சிஜனோ கதிர்வீச்சை வெளியிடாது. ஆனா பொட்டாசியம் 40 கதிர்வீச்சை வெளியிட்டு என்னவா மாறுது அப்படின்னா ஆர்கான் 40 தான் என்ன செய்யும், மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்கான் பொட்டாசியத்துடைய ரேஷியோவை பார்ப்பாங்க. அந்த கல்லுல ஒரு ஒரு கல் எடுக்கிறாங்கன்னா அந்த கல்லுல ஆர்கானிக் ஆர்கான் ரேஷியோவை பார்ப்பாங்க. அது என்ன செஞ்சிருக்கணும், அந்த எரிமலை குழம்புல இருந்து வெளியில வந்திருக்கணும் அல்லது அதோட ஏதோ தொடர்புடையதா இருக்கணும். அப்படி இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு ஆர்கானுடைய பொட்டாசியத்தும் ஆர்கான் எவ்வளவு ஆர்கான் அதுல இருக்கு அப்படின்ற ரேஷியோவை பார்ப்பாங்க. ஆர்கானினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கல்லு வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கல். ஏன்னா பொட்டாசியம் இருக்கு இல்லையா, பொட்டாசியத்துடைய ஹாஃப் லைஃப் பீரியட் நான் சொன்னேன், கார்பன் வந்து இருக்கிற கார்பன் பாதியா மாறுறதுக்கு 5700 வருஷம் ஆகும்னு சொன்னேன். அது மாதிரி இந்த பொட்டாசியம் ஆர்கானா மாறுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னா 1.3 பில்லியன் இயர்னு சொல்றாங்க. அப்போ ஒரே ஒரு பொட்டாசியம் இருந்தா கூட போதும், அது இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கும். 1.3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவான பாறையா இருந்தா இப்ப கூட அது பொட்டாசியமா தான் இருக்கும். அப்போ அது எப்போ ஆர்கானா மாறுதோ அந்த ஆர்கானா மாறக்கூடிய ரேஷியோ எவ்வளவு ஆர்கான் இருந்திருக்கு, அவ்வளவு எவ்வளவு ஆர்கான் செட்டில்மெண்ட் அந்த 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 கல்லுல இருக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஆர்கான் டேட்டிங்ல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 100,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கு கூட இந்த ஆர்கான் டேட்டிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டேட்டிங் பாத்தீங்கன்னா யுரேனியம் டேட்டிங். யுரேனியம் டேட்டிங்றது இது பொதுவா நிறைய இடங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு டேட்டிங். சாதாரணமா நம்ம இந்த கார்பன் டேட்டிங் ஒர்க் அவுட் ஆகல, பொட்டாசியம் டேட்டிங் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா இந்த யுரேனியம் டேட்டிங்க்கு போவாங்க. இந்த கல்லுல அல்லையோ மண்ணுல என்ன செய்யணும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு யுரேனியம் இருந்தா கூட போதுங்க, ஒரு யுரேனியம் இருந்தா கூட போதும், ஈஸியா என்ன செஞ்சிடலாம், நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா யுரேனியம் என்ன அப்படின்னா யுரேனியத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு நமக்கு. இந்த கல்பாக்கம் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க இல்லையா யுரேனியம், அது ஒரு டைப். அதை வந்து ஃபிசைல் மெட்டீரியல் ஃபர்டைல் மெட்டீரியல் ரெண்டா பிரிப்பாங்க. ஃபிசைல்ன்றது வந்து நேரடியா உபயோகப்படுத்தக்கூடியது, அப்படி நேரடியா உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி யுரேனியத்திலே ஒரு 4-5 டைப் இருக்கு. யுரேனியம் 238, 234, 235 அதனுடைய நிறை என்ன பொறுத்து 4-5 யுரேனியங்கள் இருக்கு, ஐசோடோப்னு பேர் அதுக்கு. அந்த யுரேனியம் 238ன்றது ஒரு நிலைப்புத்தன்மையுடைய அணு கிடையாது, நிலைப்புத்தன்மையற்ற கதிரியக்க அணு. இந்த கதிரியக்க அணு என்ன செய்யுதுன்னா தான் நிலைப்புத்தன்மையா மாறுறதுக்கு ஏதோ ஒரு கதிர்வீச்சை வெளியிடுது. அப்படி கதிர்வீச்சை வெளியிட்டு வேறு வேறு அணுக்களாக அது மாற்றம் அடையும். அப்ப முதல் இருந்த யுரேனியம் 38 அடுத்து என்ன பண்ணும்னா தோரியமா மாறும், புளுட்டோனியமா மாறும். அப்படி மாறி மாறி நிலைப்புத்தன்மையுடைய லெட்டா மாறுற வரைக்கும் என்ன செய்யும்னா அது கதிர்வீச்சை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ற நேரத்துல அது எவ்வளவு கதிர்வீச்சு, எந்த தனிமம் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு, எவ்வளவு கதிர்வீச்சுக்கள், எந்த மாதிரியான கதிர்வீச்சு தற்பொழுது அதுல கிடைக்குது, ஆல்பா கதிர்வீச்சா பீட்டா கதிர்வீச்சா, அந்த பேசிஸ்ல என்ன பண்றாங்கன்னா யுரேனியம் காலக்கணிப்பு மூலமா என்ன செய்யறாங்க, அதனுடைய வயசை ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யுரேனியம் பாதியா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 45,000 வருஷத்துக்கிட்ட மாறும். அதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிமமும் ஒரு தனக்குன்னு ஒரு பாதியான காலகட்டங்கள், 140 வருஷம், 500 வருஷம், 540 வருஷம், 5000 வருஷம், 1500 வருஷம், 10 நாள் அப்படின்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா அதனுடைய காலகட்டங்கள் மாறுது. அப்ப யுரேனியம் ஒரு 100,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற யுரேனியம் அந்த கல்லுல இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும், இது இப்ப இந்த காலத்தை சேர்ந்த கல்லு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா சில சிலைகள் அப்படி வரும் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து அந்த கற்கள் எடுக்கப்பட்ட சிலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமே தவிர இது வந்து பல 100,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சிலை எடுக்கப்பட்ட கல் வந்து அத்தனை 100,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த கற்கால ஆயுதங்களோ இதனுடைய அமைப்புகளோ என்ன செய்ய முடியும் சொல்லலாம். இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கல்லு வந்து 100,000 வருஷம் முன்னாடி இருக்கு, ஆனா அந்த கல்லு எப்ப செஞ்சான் அந்த வித்தியாசம் வருது இல்லையா. ஒரு அந்த கல்லை வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரோ உடச்சு போட்டிருந்திருக்கலாம், அதனால அது கூரான ஆயுதமா மாறி இருக்கலாம். அப்ப அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, இதுல சில பிரச்சனை வரும் இல்லையா. யுரேனியம் டேட்டிங்ல வந்து ஒண்ணுல ஒரு நம்ம சங்க காலத்துல சார் சங்கால ஒரு கற்காலமே இருக்கு, கற்காலத்துல உபயோகப்படுத்தின ஒரு பொருள்னு நம்ம சொல்றோம். அதனுடைய அமைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, கற்காலத்துல உபயோகப்படுத்தின அந்த கோடாரி மாதிரியான அமைப்பு அதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல படத்துல பார்த்திருப்போம். நிறைய நெட்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கற்கால ஆயுதங்கள்னு சொல்லிட்டு. அந்த கற்கால ஆயுதங்களுடைய அமைப்பா இருக்கட்டும்,
அதை நம்ம யுரேனியம் டேட்டிங்ல கொண்டு போகும்போது அதை லட்சக்கணக்கான வருஷம் காட்டும். அப்ப இது லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஆயுதம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த சிக்கலுக்கு தான் தெர்மோலுமினசன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு அகலாய்வுல ஒரு கல் ஆயுதம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த கல் ஆயுதம் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அது ரிலேட்டிவ் டேட்டிங்னு எப்போ கொண்டு எடுத்தோன்னீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட முடியாது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட முடியாது. ஒரு கற்கால ஆயுதம் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது மண்ணினுடைய எந்த அடுக்குல கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. நான் சொன்னேன் ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு சொன்னேன் பாத்தீங்களா, மண்ணினுடைய எந்த அடுக்குல கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. சில மண் அடுக்கு என்ன செய்யாது அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அடுக்கு வந்து ஒண்ணு போலலாம் இருக்காது. சில இடங்கள் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அடுக்கு ஒரு ஆழமா போயிருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு களிமண் வந்து ஒரு 10 மீட்டருக்கு என்ன செய்யணும், ஒரு வெர்டிக்கலா கிடைக்கும், ஆக்சுவலா ஹரிசாண்டலா இருக்கும். படுக்கு வசத்துல பார்த்த அமைப்பு ஏதோ ஒரு மண் அடுக்கு மட்டும் வெர்டிக்கலா போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சிறு பிளவு உருவாகி அந்த குறிப்பிட்ட காலத்துல இருக்கக்கூடிய மண் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அப்ப வெர்டிக்கலா கிடைக்கும். அப்ப நான் எனக்கு கிடைச்ச அந்த கற்கால ஆயுதம் ஹரிசாண்டல் லைன்ல கிடைச்சிருக்கா, வெர்டிக்கல் லைன்ல கிடைச்சிருக்குதா, மண்ணினுடைய எந்த அடுக்குல கிடைச்சிருக்குன்னு ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணாங்க. வெர்டிக்கல் லைன்ல கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எவிடன்ஸா சொல்லவே முடியாது. ஏன்னா பழைய புது புது கல் கூட என்ன செஞ்சிருக்கலாம், உள்ள போய் விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய மெத்தடாலஜி இருக்கு, அது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருக்குதா, வெர்டிக்கல் லைன்ல இருக்குதா, மண்ணினுடைய எந்த அடுக்குல இருக்கு, கீழ் அடுக்குல இருக்கா, மேல் அடுக்குல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் அதே மாதிரியான கல் அமைப்பு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி சீரியேஷன் டெக்னிக்ல பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஓகே ஆன பிறகுதான் என்ன செய்வாங்கன்னா, அதனுடைய வருஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங்கோ ஆர்கான் டேட்டிங்கோ தெர்மோலுமினசன்ஸ்கோ போவாங்க. இந்த தெர்மோலுமினசன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான டெக்னிக். இப்போ நம்ம ஒரு டெரக்கோட்டா அல்லது செங்கல்லாம் எடுத்துக்கிடுவோம். சுட்ட செங்கல்லாம் அந்த காலத்துல உபயோகப்படுத்திட்டாங்க. கீழடியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய செங்கல் கட்டடம் எல்லாம் கிடைச்சது. நிறைய டெரக்கோட்டா, டெரக்கோட்டானா குட்டி குட்டி பொம்மை மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு, பானை இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இல்ல மாதிரி இல்ல வேற வேற மாதிரியான செராமிக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், நிறைய கிடைக்கும். இது எல்லாம் இந்த பானை எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல அந்த மண் வடிவத்துல செஞ்சு தீக்குள்ள போட்டு என்ன செய்வாங்க, இப்ப எப்படி செங்கல் செய்யறோம் அதேதான், அந்த பானையை வந்து வணஞ்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஹை டெம்பரேச்சருக்குள்ள போட்டு என்ன செய்வாங்க, ஹீட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த பானையுடைய பொருள், அந்த பானை வந்து நல்ல ஒரு ஃபினிஷ்டு ஐட்டமா கிடைக்குது. இது மாதிரி எந்த ஒரு மண் பொருளா இருக்கட்டும், சுட்ட மண்ணா இருக்கட்டும், எல்லாமே இப்படிதான் செய்வாங்க. செங்கல், சுட்ட செங்கல், சுட்ட மண், எல்லாமே தான் ஃபயரிங் அப்படின்னு சொல்லி நம்ம செங்கல் சூளையில செய்யற மாதிரிதான் ஒரு மண் பொருளை சுட வச்சு செய்யறாங்க, அமைப்புக்கு வருது. இப்படி செய்யும் போது என்ன அப்படின்னா, நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே குவாட்ஸ் அப்படின்ற ஒரு மண்ணினுடைய அமைப்பு, SiO2 டைப். SiO2ன்றது ஒரு மண்ணினுடைய ஒரு கெமிக்கல். அந்த SiO2 படிக உருவமைப்பு, சாதாரண நமக்கு பாக்குறதுக்கு மண்ணு தானே அப்படின்னு தெரியும், அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. படிக உருவமைப்பு உடையது, படிக உருவமைப்பு அற்றது. வைரத்தை பாத்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல், அந்த அளவுக்கு ஒரு கடினத்தன்மையுடைய, அதுவும் கிறிஸ்டல் தான். நம்ம டால்கம் பவுடர்னு சொல்ற மாதிரிங்க பவுடரு, அதுவும் கிறிஸ்டல் தான். இது அமார்பஸ், அது கிறிஸ்டல், அவ்வளவுதான். அது படிகத்தன்மை உடையது, இது படிகத்தன்மை அற்றது. இந்த படிகத்தன்மை உடைய பொருள் வந்து எல்லாமே, எல்லா திடப்பொருட்களுமே இந்த ரெண்டுல அடங்கிரும். ஒரு படிகத்தன்மையுடைய பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த சிலிக்கனா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், அல்ல வேற ஒரு பொருளே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம். எல்லா தனிமமுமே என்னதால் ஆக்கப்பட்டது, அணு. அணுன்றது என்னது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதுதான் ஒரு குறிப்பிட்ட வெப்பப்படுத்தும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த படிக தளத்துல, படிகத்தளம்னா இப்ப நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர், தேர்ட் ஃபுளோர் சொல்ற மாதிரி தனிமங்கள் வந்து வரிசை வரிசையா அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர் மாதிரி, முதல் தளம், செகண்ட் லாட்டிஸ், தேர்ட் லாட்டிஸ்னு அது நிறைய லாட்டிஸ் வச்சு அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கும். அந்த லாட்டிஸுக்கு இடையில கேப்பும் இருக்கும். நம்ம வீட்டுல வந்து போறதுக்கு பாதையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, வாசல், ஜன்னல், காத்து வர்ற மாதிரி. அந்த கிறிஸ்டல் என்ன செஞ்சிருக்கும், தான் தனக்குள்ள இன்டர்லாக் ஆகும் பொழுது நிறைய அதனுடைய வடிவமைப்புகள் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல இருக்கும். இப்போ நீங்க வெப்பப்படுத்தும் பொழுது, நம்மளே ஒரு வெயில போய் நிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிக்க முடியுமா, ஒரு வேகமா நிழலுக்கு ஓடி வரணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி ஒரு பொருள் வந்து வெப்பப்படுத்துறீங்க, கிட்டத்தட்ட அந்த இன்வெர்டர் ஃபயரிங்ஸ், சாரி ஃபயரிங் டெக்னிக்கு, இந்த டெரக்கோட்டா ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், செங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், அதுல எவ்வளவு டெம்பரேச்சர் வரும் பார்த்துருப்போம். நம்ம சாதாரண செங்கச்சூளையில பார்த்துருப்போம். அப்போ அந்த செங்கச்சூளையில வர்ற அவ்வளோ வெப்பத்துல ஒரு அணு அந்த இடத்துல நிக்க முடியுமா? நம்ம இருக்கக்கூடிய சாதாரண நம்ம பாதத்துல இருக்கக்கூடிய கார்பன் அணுவாலேயே நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கக்கூடிய வெயில தாங்க முடியல, வேகமா ஓடி வர்றோம்.
ஆயிரம் டிகிரி 1500 டிகிரி போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அணு சும்மா ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம அது மூமெண்ட்ல இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அந்த அணுல மூமெண்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரான் என்ன செய்யும்னா, தான் இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு ஓடிடும், எஸ்கேப் ஆயிரும். ஏன்னா அது பயங்கரமான ஹீட் வருது. அப்ப அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா, கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இம்பர்ஃபெக்ட் கிறிஸ்டலா மாற ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் போகும்பொழுது என்ன செய்யும்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த கிறிஸ்டல்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போயிடும். அப்போ ஒரு கிறிஸ்டல்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகி வெளியே போயிருச்சு, அந்த இடத்துல எலக்ட்ரான் என்ன ஆயிருச்சு, ட்ராப், ட்ராப், அந்த இடத்துல ஒரு கேப் விழுந்துருச்சு. எலக்ட்ரான் போன இடத்துல ஒரு கேப் விழுந்துருச்சு, நமக்கு பினிஷ்டு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, செங்கல் கிடைச்சிருச்சு, செங்கல் தூக்கி வச்சுட்டோம், வீடும் கட்டியாச்சு. வீடு கட்டின பிறகு என்ன நடக்குதுன்னா, அது வெயில் படுது, வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கு வெளிச்சம் படுது, தண்ணி மழை பெய்யுது, இப்படி எல்லா பொருட்கள்லாம் இருந்து என்ன செய்யுதுன்னா, ரேடியேஷன் வருது. ரேடியேஷன் விளக்கு வெளிச்சத்துல இருந்து போகும், சூரிய வெளிச்சத்துல இருந்து வரும், நிலா வெளிச்சத்துல இருந்து வரும், காஸ்மிக் கதிர்கள் வரும், யூவி கதிர்கள் வரும், ஐஆர் கதிர்கள் வரும், எல்லா கதிரும் அந்த செங்கல் மேலேயோ அந்த செராமிக்ஸ் பொருள் மேலேயோ பட்டுக்கிட்டேதான் இருக்கும். அப்படி படும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானு ஏற்கனவே வெளியே போய் எலக்ட்ரான் கேப் உருவாச்சு பாருங்க, அந்த எலக்ட்ரான் பூரா மறுபடியும் வெளியில இருந்து ஃபில், அந்த இடத்துல இருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும், பக்கத்து இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப என்ன செய்யும், அந்த ட்ராப் எல்லாம் ஓரளவு என்ன செய்யும், ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும் டியூ டு ரேடியேஷன். சரி, இப்போ ஒரு என்ன செஞ்சோம், ஒரு செங்கல் ப்ரிப்பேர் பண்ண, ஒரு செங்கல் செஞ்சோம், அந்த செங்கல்ல இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே போயிருச்சு, அங்கங்க ட்ராப் கிடைச்சிருச்சு, அந்த செங்கலை தூக்கி வீடு கட்டியாச்சு, வீடு கட்டி ஒரு 100 வருஷம் 150 வருஷம் அந்த வீடு அப்படியே இருக்குது, திடீர்னு ஒரு வெள்ளமோ ஏதோ வந்துருது, மக்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க, அந்த வீடு ஆனா அங்கேயே இருக்கு. ஒரு 1000 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருது, அது மேல மண்ணு பட்டு 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 அந்த வீடு உள்ளே போயிருச்சு. இப்ப சூரிய கதிர்வீச்சு அந்த பொருள் மேல படவே இல்லை 1000 வருஷமா. அப்போ ஒரு 1500 வருஷம் கழிச்சு நம்ம தோண்டி அந்த பொருளை எடுக்கிறோம், எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 500 to 600 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுவாங்க. அதுதான் தெர்மோ லுமினசன்ஸ். இந்த தெர்மல் எனர்ஜி கொடுக்கவும் அந்த ட்ராப்ல போய் நின்னுச்சு பாத்தீங்களா எலக்ட்ரானு, அந்த எனர்ஜி எதனால, காஸ்மிக் அதனாலயோ சூரிய வெளிச்சத்தினாலயோ போய் அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கங்க போய் கேப்ல நின்னுச்சு பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ கொடுக்குற டெம்பரேச்சர் வந்து ஒரு ஹை டெம்பரேச்சரு, 400 to 500, அங்கங்க டிராப் பண்ணி நின்ன எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்ப என்ன ஆரம்பிக்குது, வெளியில வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது அது என்ன செய்யும்னா, எலக்ட்ரான்கள் நம்ம கதிர்வீச்சா வெளிப்படுறாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா, சாதாரணமா வெளியே வச்சோம்னா அந்த எலக்ட்ரான் வெளியே போயிடும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குதோ அவ்வளவு கதிர்வீச்சா வெளிப்படும். சோ தெர்மல் லுமினசன்ஸ், டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அது ஒளிருது. அந்த ஒளிரக்கூடிய அந்த தன்மையை பொறுத்து எவ்வளவு எலக்ட்ரான்கள் அல்லது எவ்வளவு கதிர்வீச்சை அந்த பொருள் எடுத்திருக்கும், அந்த கதிர்வீச்சு எதனால வந்ததா இருக்கும்ன்றது முதற்கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த தெர்மோலுமினசன்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இப்ப உதாரணத்துக்கு இதெல்லாம் நம்ம எப்படி இந்த தெர்மோலுமினசன்ஸ் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டட சுவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டட சுவர் வந்து ஒரு 2 அடுக்கா இருக்கு, நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். எப்போ அப்படின்னா, ஒரு அடுக்குல வந்து கட்டணம் ஒரு செங்கல் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ஒரு 4 சென்டிமீட்டர் தள்ளி மேல இருக்கக்கூடிய செங்கல் ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு செங்கலையும் தெர்மோலுமினசன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டும் ஒரே காலத்தை சேர்ந்ததா இருந்தால் ஒரே மாதிரியான கதிர்வீச்சை வெளிப்படுத்தும், ரெண்டும் வேற வேற காலகட்டத்தை சேர்ந்ததா இருந்தா வேற வேற மாதிரியான கதிர்வீச்சை வெளிப்படுத்தும். ஏன்னா இது கீழே இருக்கு, மேல உள்ளது 500 வருஷம் சூரிய வெளிச்சத்தை வாங்கியிருக்கும், கீழே இருக்கிறது 200 வருஷம் தான் சூரிய வெளிச்சத்தை வாங்கியிருக்கும். அப்ப அந்த 300 வருஷ கால இடைவெளி அது வெளிப்படுத்தக்கூடிய ஒளியினுடைய, உமிழக்கூடிய ஒளியினுடைய அலை நீளத்தை பொறுத்து வேறுபடுத்தி காட்டப்படும். அப்போ இந்த தெர்மோலுமினசன்ஸ் வந்து ஒரே காலத்தை சேர்ந்த பொருட்களாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் எவ்வளவு பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து உபயோகப்படுத்தப்பட்ட பொருள் வந்து சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்களா, இல்ல பாதுகாப்புக்கு, அதாவது ஒரு பொருள் ஸ்டோரேஜ், மண்பானை இருக்கு, குடி தண்ணி ஊத்தி வைக்கிற மண்பானை இருக்கு, சோறு சமைக்கிற மண்பானை இருக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சோறு சமைக்கிற மண்பானை நம்ம டெய்லி அதை வெப்பப்படுத்துறோம், தண்ணி ஊத்தி வைக்கிறது தண்ணி மட்டும் ஊத்தி வச்சுக்கிட்டே இருக்கும். இங்க டெய்லி என்ன நடந்துகிட்டே இருக்கு, எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி ட்ராப் ஆகி வெளியே போய்கிட்டே இருக்கு. ஆனா சுடுதண்ணி அது வெறும் தண்ணி மட்டும் வச்சிருக்கக்கூடியது, அது வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்போ அந்த முத முதல்ல அந்த செங்கச்சூளையில இருந்து கொண்டு வரும்போது எப்படி எலக்ட்ரான் இருந்துச்சோ அப்படியே இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் ஒரே மண் அடுக்குல கிடைக்குது, ரெண்டும் ஒரே மண் அடுக்குல கிடைக்குது, அந்த குடி தண்ணி வச்சதும் ஒரே மண் அடுக்குல கிடைக்குது,
சூடுபடுத்தினது ஒரே மண் அடுக்கில் கிடைக்குது. ரெண்டையும் தூக்கி நான் தெர்மோ லுமினசன்ஸ்ல வைக்கிறேன், ரெண்டும் ஒரே மாதிரியான லுமினசன்ஸை கொடுக்காது தெரியும், ஆனா ரெண்டும் ஒரே அடுக்கில் கிடைச்சிருக்கிறதுனால எது குறைவாக கொடுத்ததோ அது சமையலுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது, அல்லது அது அதிக நாட்கள் சூரிய ஒளியில் இருந்தது அப்படின்னு என்ன செய்யலாம்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது வெரி குட் டெக்னிக், இந்த தெர்மோ லுமினசன்ஸ்ன்ற டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் ஆர்கியாலஜியில. அதாவது ஒரு வித்தியாசம் வரும்பொழுது இது வேற காலகட்டமா இது வேற காலகட்டமா, ரெண்டு ஒரே காலகட்டமா காலத்தால பிற்பட்டதா, இல்ல எவ்வளவு சூரிய வெளிச்சம் இதை விட அதிக நாட்கள் இது மேலப்பட்டிருக்குமா இது குறைவான நாட்கள் காலப்பட்டிருக்குமா. அப்ப இதை வச்சு என்ன செய்யலாம்னா ஒரு பொருள் வீட்டுக்கு வெளியில இருந்ததா வீட்டுக்கு உள்ள இருந்ததா அது முதற்கொண்டு என்ன சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த தெர்மோலுமினசன்ஸ் அக்யூரசியான ஒரு இத ஆர்கியாலஜிக்கு கொடுக்குது. சோ சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டர்லிங்கா இதுல ஃபில்லாகுது இந்த மாதிரியான சில டெக்னிக். இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்னிக் இருக்கு தெர்மோலுமினசன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஆப்டிக்கல் ஸ்டிமுலேஷன் லுமினசன்ஸ் இருக்கு, தெர்மல் ஸ்டிமுலேஷன் லுமினசன்ஸ் இருக்கு. சில இது டெம்பரேச்சரால என்ன செய்யும் பொருள் வந்து டீகே ஆகிற மாதிரி இருக்குன்னா லைட்டை கொடுத்து என்ன பண்ண விடுவாங்க, அந்த எலக்ட்ரானை வெளிவர வைப்பாங்க. அந்த லைட் வெளிவரும் போது அது ஒரு மாதிரியான கதிர்வீச்சை உமிழும். அந்த உமிழக்கூடிய கதிர்வீச்சின் அலை நீளத்தை பொறுத்து அது எப்பேற்பட்ட தன்மையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒரு அழகா என்ன செய்யலாம்னா நம்ம தெர்மோலுமினசன் டெக்னிக்ல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேம் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? மேம் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு? மேம் எவ்வளவு நேரம் பேசிருக்க டைம் ஒரு 10 நிமிடம். சரி, நீங்க எவ்வளவு நேரம் பேசலாம் நினைக்கிறீங்க? வரும் மேம், ஒரு கால் நேரத்துக்கிட்ட வரும், நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். ஒண்ணு பிரச்சனை, இது வந்து இது வரைக்கும் நிறைய கதிரியக்க கால நிர்ணயம் மட்டும் இல்ல, நிறைய மெத்தடாலஜில நம்ம என்ன செய்யலாம்னா டெக்னிக்ல ஏஜ் கால்குலேஷன் பண்ணலாம், டேட்டிங் மெத்தடாலஜி. இது பாத்தீங்கன்னா நான் தமிழக தொழில் துறை இது வரைக்கும் செய்த அகலாய்வு. முத முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆரம்பிச்சப்ப தூத்துக்குடி மாவட்டம் கொற்கையில தான் 1968 அகழாய்வு ஆரம்பிச்சாங்க. இந்த டேபிளர் காலம்னா உங்களுக்கு குரூப் டூல யூஸ் ஆகும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லயும் இருக்கு, கீழடி புக் பப்ளிஷ் ஆச்சு இல்லையா அதுலயும் அந்த டேட்டாலாம் இருக்கு, எந்த வருஷம் எந்த மாவட்டத்துல அப்போ அது என்ன மாவட்டமா இருந்துச்சு இப்ப என்ன மாவட்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வருஷம் இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டீட்டெயிலா குயிலடி புக்லயே இது இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த முதல்ல பாத்தீங்கன்னா கொட்டையில தான் பண்ணியிருக்காங்க. நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விருதுநகர்ல திருத்தங்கல்ல 1994-95 அகழாய்வு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப வந்து நிறைய கற்கால கருவிகளும் மண்பாண்டங்கள் ஈமத்தாளிகள் எல்லாம் கிடைச்சது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஈஞ்சார் பகுதிகளா இருக்கட்டும், திருத்தங்களுடைய சில இன்டீரியர் வில்லேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில கற்கால கருவிகள் எல்லாம் கிடைக்குதுன்னு கிடைக்குது, ஈமத்தாளிகளுமே கிடைக்குது, முதுமக்கள் தாளி எல்லாம் கிடைக்குது. ஏஎஸ்ஐல இருந்துமே மார்க் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் எங்கேயாவது பாத்தீங்கன்னா தகவல் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மாவட்டத்திலேயே நிறைய கிடைக்குது. ஆவியூர்ன்ற இடத்துலதான் பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் நிறைய ஐடென்டிஃபை பண்ணாங்க. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு ஆவியூர், மதுரையில இருந்து விருதுநகர் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல காரியாப்பட்டி ரூட்ல இருக்கும், அவங்க நிறைய ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாக்கள் எல்லாம் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல தொல்லியல் சின்னங்கள், தொல்லியல் பொருட்கள், தொல்லியல் சின்னங்கள் அகழாய்வு மட்டும் கிடையாது, நிறைய பொருட்கள், ஒரு கோயிலா இருக்கட்டும், ஒரு சாதாரண பழைய காலத்து பொருளாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். மாதிரி இப்போ ரீசெண்ட் பண்ற வரைக்கும் இருக்கும் பூம்புகார், மாளிகை மேடு. மாளிகை மேடு தான் பாத்தீங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற இடம், அங்கதான் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இருக்கு. ராஜேந்திர சோழன் கெட்டின கோயில் நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனா அவனுடைய அரண்மனை மண்ணுக்கு கீழே தான் இருக்கு. இந்த வருஷமும் அங்க அகழாய்வு போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் அந்த மாளிகை மேடுன்றதுனா. நிறைய இடம் திருநெல்வேலியில இருக்குது, மாங்குடி, பேரூர், மரக்காணம், இப்போ ரீசெண்டா பட்டறை பெரும்புதூர், ஆதிச்சநல்லூர், இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய அகழாய்வு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அகழாய்வுல கிடைச்ச டெரக்கோட்டா. அந்த கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இதை நான் போட்டிருந்தோம். கன்சர்வேஷன் அது என்ன அப்படின்னா அந்த பொருள் இப்போ கிடைச்சிருச்சு, பொருள் கிடைச்சிருச்சு, அந்த கிடைச்ச பொருளை நம்ம என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும்னா அதுக்கு வந்து மேஜரா இன்வால்வ் ஆகுறது வந்து இன்ஜினியரிங்கும் கெமிஸ்ட்ரியும் தான் ரொம்ப இன்வால்வ் ஆகுது. அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்பெசிமனா இருந்ததுன்னா பயாலஜியும் உள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த சயின்ஸ் அதுதான் நம்மள பொருளை வந்து பாதுகாத்து கொண்டு போகுது. இந்த மாதிரியான டெரக்கோட்டஸ் எல்லாம் கீழடியில கிடைச்சது. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பாலிமர் கோட்டிங் கொடுப்பாங்க. இந்த பாலிமர் கோட்டிங் கொடுக்கும் பொழுது அதனுடைய லைஃப் டைமை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் கன்சர்வேஷன் டெக்னிக்ல.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில் பொருட்கள் இது எங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த பழங்கால மக்கள் வாழ்ந்த அதாவது மலைக்கு கிராம மக்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். ஊட்டி ஏலகிரியான பகுதிகள் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். இதுவும் கன்சர்வேஷன் பண்ணலாம். பாலிமர் கோட்டிங் கொடுக்கும்போது அதனுடைய நீர் உள்ள இழுத்து வெளியே போகும்போதுதான் அது டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் வந்து தண்ணி உள்ள போகாம நம்ம கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா மாய்ஸ்சர் உள்ள அப்சார்ப் ஆகாது, காம்பவுண்ட் நல்லா அது ஸ்டேபிளா இருக்கும். இந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா கீழடியில கிடைச்சதான் பாருங்க. ஒரு இடத்துல என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க, அம்மிக்கல் கிடைக்குது, ஒரு ஐவரி கோம் தந்த சீப்பு மண்ணால செய்யப்பட்டது, கல்லும் கிடைக்குது, தந்தத்துல செய்தும் கிடைக்குது, முத்துக்கள் அதாவது இது வந்து நவரத்னம் சொல்ற மாதிரி மணிகள் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மணிகள் வந்து வெரைட்டி ஆஃப் மணிகள் கிடைக்குது. அந்த மணிகள் இங்கே செஞ்சிருக்காங்கன்றதுக்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. இந்த அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது கன்சர்வேஷன். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான நடுகர்களும் நடுகர்கள் வீரர்கள் இந்த மன்னர்கள் போருக்கு போகும்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா மன்னர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி மன்னர் முன்னாடி தன்னுடைய தலையை அறுத்து இது பண்ணுவாங்க. அது மாதிரியான நடுகருக்கு வீரக்கற்களும் இருக்கு. நடுகர்கள் இறந்த வீரனுக்கு எடுக்கப்படக்கூடிய நடுகர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியானதும் நமக்கு எங்க வரும், இந்த ஆர்கியாலஜிக்கல் கன்சர்வேஷன் வரும். இந்த கல் பாத்தீங்க அப்படின்னா மலையிலே வெயிலையும் கிடைச்சுன்னா பாசம் பிடிச்சி ஒரு காலத்துல என்ன செய்யணும், இந்த அமைப்பே செதஞ்சு போயிடும். அவனுடைய கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆபரணம் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு 40 வருஷம் வெளியில வெளியிலே கிடந்துச்சுன்னா அந்த ஆபரணமே என்ன செஞ்சிடும், தேஞ்சு போயிடும். அவருடைய உடை அமைப்பு பாருங்க, முட்டிங்காலுக்கு மேல வரைக்கும் துணி இருக்கு. காலில் பாருங்க ஒரு ஆபரணம் போட்டிருக்காரு. கையில பாருங்க ஒரு ஆபரணம் இருக்கு. கையில கத்தி வச்சிருக்கிறாரு. இடுப்புல பாருங்க அந்த துணி இழுத்து கட்டி இருக்க விதம். இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எவிடென்சஸ். இதெல்லாமே காலத்தை கணிக்கலாம். நான் சொன்ன அந்த சீரியேஷன் டெக்னிக் தான் இது. இதே மாதிரி இன்னொரு நடுகள்லையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க, ஒரே மாதிரி இருக்காது. காலத்தால வேறுபட்டதோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சீரியேஷன் டெக்னிக்ல கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிழலான பகுதியிலயோ வெயில் படாத ஒரு பகுதியிலயோ ஒரு பாதுகாப்பா வைக்கும் பொழுது அது மேல பாசம் படாம இந்த மாதிரி ரெகுலர் வாஷிங் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், அந்த கல் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிடும். ரெகுலர் வாஷிங்னா கோயில் மாதிரி அபிஷேகம் எல்லாம் இல்லை, சாதாரணமா சில சோப்பு போட்டு என்ன பண்ணலாம்னா வாஷ் பண்ணலாம். ஃபங்கஸ் எல்லாம் வளர்ந்தது அப்படின்னா ஃபங்கஸ் அல்கேலாம் வளர்ந்ததுன்னா அமோனியா போட்டு என்ன செய்வாங்க, ட்ரீட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் காயின்ஸ். இந்த காயின்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் கிடைச்சிருக்காது, அதனால இவ்வளவு கிடைக்குது, அல்லது ஒரு தோட்டத்துக்குள்ள யாரு இதுக்குள்ளேயே கிடைக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்து வய பகுதின்ற போது தஞ்சாவூர் பகுதியில வைக்காட்டுலயே நிறைய கிடைக்கும். கடலோரத்துல பாத்தீங்கன்னா பொற்கையா இருக்கட்டும், தூத்துக்குடி, தரங்கம்பாடி, இந்த மாதிரி அவங்களுடைய வாணிகங்கள் இருந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் நிறைய கிடைக்கும். இது வந்து என்னன்னா பல வருஷமா அந்த மண்ணு கூட ரியாக்ட் ஆகி அது மேல ஒரு லேயர் என்ன செஞ்சிடும், மண்ணே ஃபார்ம் பண்ணிடும். அது ஒரு அசிட்டிக் பேசிக் மண்ணா இருந்ததுன்னா அதுக்கு மேல நிறைய லேயர் பை லேயரா கிடக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரியான காயின்ஸ் கொண்டு வரது எல்லாமே ஒரு கெமிக்கல் கன்சர்வேஷன் டெக்னிக்ல தான் வரும். இந்த மாதிரி சிலைகள் இது பாத்தீங்கன்னா சிலைகள் வந்து இது வந்து அப்படியே கிடைச்சிருக்க சிலைகள் கிடையாது. நிறைய மண்ணுக்கடியில இருந்து எடுக்கும் பொழுதோ அல்லது கோயில்கள்ல இருந்து மியூசியத்துக்கு கொடுக்கும் பொழுதோ என்ன செய்வாங்கன்னா ஒரு அங்கங்க சில இடங்கள்ல பச்சையா சிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் காப்பர் டிசீஸ்ன்னு பேர், அதுக்கு பேர் பிரான்ஸ் டிசீஸ்னு பேரு. நமக்கு ஒரு மாதிரி சிலைகளுக்கு வர்ற நோய் அது பிரான்ஸ் டிசீஸ். அது ஒரு மாதிரி பச்சையா மாறிடும் சிலை. அது வந்து காப்பர் வந்து நம்ம நீங்க போடுற சாதாரண காப்பர் மோதிரமே கலர் மாறும் இல்லையா, அது அந்த அதுதான் அங்கேயும் அந்த அந்த ஐம்பொன் சிலையானது கலர் மாறிடும். அதுக்கான டெக்னிக்லாம் நிறைய மெத்தடாலஜி இருக்கு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மூலமா அதுல மேல காப்பர் போடுற டெக்னிக் நிறைய மெத்தடாலஜி இருக்கு. அதை இந்த மாதிரி என்ன செய்யலாம், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம் மியூசியத்துல. இது வந்து சென்னை மியூசியத்துல இருக்கிற போட்டோஸ். இது அகலாய்வு தளங்கள்ல கிடைக்கக்கூடிய பொருள். இது வந்து என்ன செய்யலாம், இதையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. இதுவும் பழம்பொருள் தான். பல்லவர்கள் காலத்துல சாதாரணமா அங்க கிடந்த ஒரு மலையவே கலையாக்கி நமக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இடம். இந்த இடங்கள் வந்து ஒரு நரசிம்மவர பல்லவனுக்கும் மகேந்திர பருவ பல்லவனுக்கும் காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வெறும் பாறை. இந்த இடத்த வந்து அப்படியே ஒரு பாறையா யோசிப்பாருங்க, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு போய் நம்ம உட்காந்துட்டு வரலாம். ஆனா அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொன்னையும் எப்படி இருக்கணும் அப்படின்றத அத அந்த பாறைகளை ஒரு கோபுரமாவோ அல்லது ஒரு வடிவமாவோ நிறைய வடிவங்கள் அமைச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுனன் தபசுன்னு ஒரு புக்கே இருக்கு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா அதுல அந்த அர்ஜுனன் தபசுன்னு மகாபலிபுரம் பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் அந்த அர்ஜுனன் தபசு காட்சி. அதை பத்தின டீட்டெயில்ஸ் அங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கடற்கரையோரத்துல இருந்த அந்த ஒரு பாறை குன்றுகள் இன்னைக்கு நமக்கு என்னது ஒரு கலை ஓவிய கலை கூடமா நமக்கு காட்சி தருதுன்னா இதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கும் கெமிக்கலோ கெமிஸ்ட்ரியோ இன்ஜினியரிங் தான் ஹெல்ப் பண்ணுது.
இது ஒரு கன்சர்வேஷன் டெக்னிக். திருமலை நாயக்கர் மகால், ராமலிங்கம் சேதுபதி விலாசம், ராமலிங்க விலாசம், பிள்ளருக்கு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி டேனிஷ் ஃபோர்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழைய பொருள் தான். இன்னைக்கு தேதிக்கு ஒரு 800 வருஷம், 900 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான். அவங்களுடைய வாழிடங்கள், அவங்களுடைய கோட்டைகள், இந்த டச்சு கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கிற இடம், எந்த அளவுக்கு கடற்காத்து வரும்னு பாருங்க. அந்த நீங்க பெயிண்ட் கூட அடிக்க முடியாது. அதனாலதான் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களுடைய ராஜகோபுரம் வெள்ளையா இருக்கும். பெயிண்ட் அடிச்சீங்கன்னா அது புரிஞ்சு வந்துடும். எல்லாம் பாத்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள்லாம் பாருங்க, பெயிண்டிங் வந்து ஒயிட்டா தான் இருக்கும். காரணம் அந்த கடற்காத்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சிடும். அப்போ அதையும் ப்ரொடெக்ட் பண்றது இந்த கெமிக்கல் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் தான். இது பாத்தீங்கன்னா இதுல கன்னியாகுமரி ஒட்டி இருக்கக்கூடிய வட்டக்கோட்டைன்றது, இது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், இதையும் அவங்க புனரமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்ன அர்ஜுனன் தபசு, மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. மகாபலிபுரத்தினுடைய இமாலய சிற்பம் சொல்லுவாங்க, பாதி வந்து அப்போ ஒரு ஓரத்துல மட்டும் என்ன செஞ்சிருக்குன்னா குறிப்பிட்ட அளவு வந்து முழுமையடையாத ஒரு சிற்பமா இருக்கக்கூடியதுதான் அர்ஜுனன் தபசு மகாபலிபுரத்துல. இதுவும் இன்னைக்கு இன்ஜினியரிங்னாலையும் கெமிஸ்ட்ரியாலையும் தான் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கடைசியா ஒரு தசாவதாரம் படத்துல ஒரு ஒரு கடைசி ஒரு காட்சி வரும். அந்த பெருமாள் வந்து ராமானுஜர் காலத்துல கிருமிகண்ட சோழன் காலத்துல தூக்கி போடப்பட்டு இப்ப இந்த காலத்துல அது வெளிவந்த மாதிரி ஒரு கதை. அப்படிப்பட்ட கதை தான் இந்த கோயில். நான் இப்ப பவர் பாயிண்ட்ல இருக்கேன் இந்த கோயில். இது வந்து ஒரு முருகன் கோயில், சாலுவன் குப்பம்ன்ற இடத்துல 2005 சுனாமி வந்தப்ப கண்டுபிடிச்ச ஒரு கோயில். சுனாமி வந்தப்ப கண்டுபிடிச்ச கோயில். சுனாமி வந்து நிறைய இடத்தெல்லாம் அடிச்சு போச்சு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மண்ணெல்லாம் உள்ள இழுத்துட்டு போய் இந்த கோயில் வெளிப்பட்டது. ஒரு 2-3 இடத்துல அந்த செங்கல் கட்டடம் தெரியும். அதை அகலாய்வு பண்ணி பார்த்ததுல ஒரு பெரிய கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான முருகன் கோயில்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற கோயில்களை காட்டிலும் இது வந்து ரொம்ப பழமைன்றதுக்கான அங்க ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. சாலுவன் குப்பம் தசாவதார கதை மாதிரி நம்ம இன்னைக்கு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதை இந்த சாலுவன் குப்பம் முருகன் கோவில் அப்படின்றது. எங்க இருக்குன்னா நம்ம கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சங்க காலத்தை சேர்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலத்துல எஸ்பெஷலி பல்லவர்களுடைய முற்பகுதி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த கோயிலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியங்கள் பத்தியே நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய இருக்கு. மேல உள்ளது பாத்தீங்கன்னா கல்வெட்டு. அந்த கல்வெட்டு வந்து சமணர்களுக்காக அந்த இடம் கொடுத்ததுக்கான கல்வெட்டு. இதுவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பழம்பொருள் தான். பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மலையில இருக்கும், மலையில ஒரு ஓரத்துல ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்த என்ன செஞ்சிருப்பாங்க, பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிச்சு அதை என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. இது சுத்தி இருக்கக்கூடிய இடத்த வந்து இன்ஜினியரிங் செக்ஷன் பீப்புள் அதை ப்ராடக்ட் கரெக்டா இது பண்ணி வைப்பாங்க. இதுல ஏதாவது நமக்கு ஒரு இதுல இது மேல என்ன செய்வாங்கன்னா வேலை மெனக்கெட்டு போய் இதுல பார்க்க போய் என்ன பண்ணிட்டு வரோம், என்னத்தையா பெயின்ல எழுதி வச்சுட்டு வருவான். ஸோ அந்த அறிவே வந்து என்ன செய்யாதுன்னா சில பீப்புள்ஸ்க்கு இருக்காது, போய் இப்ப இந்த படத்து மேலேயே சாக் பீஸ்ல வரைகிறது, கரியில வரைகிறதுலாம். அது ஒரு படம் வச்சிருக்கேன் காட்டுறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருளை போய் அவன் பக்கத்துல அவன் பேரு இனிஷியலை போட்டு வருவான், என்னைக்கு வந்தான், எத்தனை பேர் வந்தான்னு ஒரு கல்வெட்டு பொறிச்ச மாதிரி படம் வரைஞ்சிட்டு வரும். ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயல் அப்படின்றது வந்து ஒரு படத்தை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆலம்பரை கோட்டைன்றது, கோட்டையும் அகலாய்வு பொருட்கள்ல வரும். இது ஒரு முக்கியமான குன்று, கபிலர் குன்று. கபிலர் உயிர் நீத்த இடம், தன்னுடைய நீங்க சங்க இலக்கியத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த இடம் இதுதான் கபிலர் குன்று. நம்ம தமிழ்நாட்டுல திருக்கோவிலூர் கோவில் பக்கத்திலேயே ஆத்துக்கு நடுவுல இருக்கும். திருக்கோவிலூர் போனீங்கன்னா பெருமாள் கோயிலும் உண்டு, சிவன் கோயிலும் உண்டு. அங்க பக்கத்திலேயே ஆத்துக்கு நடுவுல இந்த கபிலர் குன்றும் இருக்குது. நல்ல அருமையான இடம், நட்பு இலக்கணமான ஒரு இடம் இந்த கபிலர் குன்று. இந்த தான் கபிலர் இங்கிருந்தான் உயிர் நீத்தாருன்னு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இக்கீழே உள்ளது ஆலம்பாடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியது. இந்த காளி தேவிக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இது வந்து நம்ம ஊர் காளி தேவி கிடையாது, நம்ம ராஜேந்திர சோழன் வந்து எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறவங்க இன்னொரு பக்கம் தெரியாது. இது திருச்சி பக்கத்துல திருவள்ளரைன்ற இடத்துல இருக்கு. இது மனோரா அப்படின்ற கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்குது.
இது சமணர் படுகைகள். மதுரையை சுத்தி எண்பெரும் குன்றுகள்னு சொல்லுவாங்க, எட்டு குன்றுகள் இருக்கு, எட்டுமே சமணர்கள் வாழ்ந்த இடம். அதுல ஒண்ணு யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு, இது இதுவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் வழிப்போக்கர் மண்டபம், இது மாதிரி நிறைய நம்ம மாவட்டத்துல பாக்கலாம். இது காரியாபட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழிப்போக்கர் மண்டபம். வெட்டுவான் கோயில் தென்னிந்தியாவின் எல்லோரான்னு சொல்லக்கூடிய இடம், ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம கழுகுமலை பக்கத்துலதான் இருக்கு, மலை ஏறி போனீங்கன்னா இதை பார்க்கலாம். வெட்டுவான் கோயில்னு பேரு, பாதிலேயே ஒரு விடுபட்டு போன ஒரு அமைப்பு. இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. முதல் உள்ளது பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கருவறை ரொம்ப கரிபடிஞ்சு போயிருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு அதெல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். இந்த சிலைகளை பாருங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போறது அந்த சிலைக்கு கீழே விளக்கேத்தி வச்சிருது, அந்த இடம் பூரா நாஸ்தி ஆயிரும். அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா ரெக்கவர் பண்ணலாம். இதுவும் ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ல ரெக்கவர் பண்ண கோயில். இது பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலைக்கு கீழே உள்ளது பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் இதுவும் பாருங்க அந்த வித்தியாசம், மக்கள் போய் அந்த இடத்த பூரா அந்த ஆயில் ஆக்கி வச்சிருவாங்க. இதுதான் நான் சொன்ன சிவபுரம்ன்ற கோயில். இவர் வந்து ராஜராஜ சோழன் கட்டின மிகச்சிறிய கோயில். நம்ம சிவபுரத்து கோயிலையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணது. இது பாத்தீங்கன்னா ஆலம்பா அப்படின்னு சொல்ல பாறை ஓவியம், அதனுடைய அமைப்பு இந்த இடத்துலதான் அந்த இருக்கு, அந்த பாறை ஓவியம் இருக்கு. இதுதான் மாளிகை மேடு, கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரண்மனை தான். அந்த அரண்மனை தான் இன்னைக்கு மண்ணுக்குள்ள போய் தரமட்டமா அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த அமைப்பு மாளிகை மேடு. இப்போ இங்க அகலாய்வு போய்கிட்டு இருக்கு. இதான் நான் சொன்னேன் பாருங்க, தேசிய கொடி, சிவலிங்கம், சூலாயுதம் எல்லாம் போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஊரு கரிக்கியூர் அப்படின்ற ஒரு இடம். இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட கோத்தகிரியில இருந்து உள்ள நம்ம கொடநாடு எஸ்டேட் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அப்படியே பேரலா ஆப்போசிட்டு நம்ம பவானி சாகர் டேமுக்கு மேல இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல இருந்து பார்த்தா பவானி சாகர் டேம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இன்டீரியர் இடம். இதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாறை ஓவியங்கள் இருக்கு, அவ்வளோ ஓவியங்கள் இருக்கு. அது மேல போய் சிவலிங்கத்தையும் சூலாயுதத்தையும் வரைஞ்சி வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து போயிட்டு ஏதாவது அந்த ஏரியால இருக்கவங்க இதனுடைய அருமை தெரியாம அந்த பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் நாங்க கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணோம். இதுல பாருங்க இந்த மேல உள்ள படத்துல ஒரு நாயும் ஒரு மனுஷனும் படுத்து கிடப்போம், மேல ஒரு நிலா தெரியும். இந்த பாறை ஓவியங்கள் பேசக்கூடிய விதமே ஒரு டிஃப்ரெண்ட். ஒரு நாய் படுத்து கிடக்கு, பக்கத்துல ஒரு மனுஷன், மேல நிலா, ராத்திரி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்றத மனுஷன் என்ன செஞ்சு வச்சிருக்கோம், அழகா தீட்டி வச்சிருக்காங்க. கீழே உள்ளது பாருங்க ஒரு போர் நடந்த காட்சி, அதுல ஒரு டீம் வெற்றி பெற்று வருது, அதை எபிக் பண்றாங்க. இதுல போய் ஒரு சிவலிங்கத்தையும் சூலாயுதத்தையும் வரைஞ்சி வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு என்ன மாதிரியான தன்மையா இருக்கு யோசிங்க. ஒரு வரலாற்று ஆய்வா அல்லது ஒரு ஒரு தலைக்கோட நம்ம அதை பார்க்கும்போது எவ்வளவு அது அசிங்கமா பக்கத்துல தெரியும் அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிமூவ் பண்றதுதான் இங்க இன்ஜினியரிங் கெமிக்கலுடைய டியூட்டி. இது பாருங்க சோழர்கால காசு, அது மியூசியத்துல இருக்கக்கூடிய காசு. இது ரெண்டு சிலைக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு பிறகு உள்ள வித்தியாசம். கீழே உள்ள படம் பாத்தீங்கன்னா ஆனைமலையில இருக்கக்கூடிய அந்த சமணர் சிற்பங்கள். இது வந்து கீழடியில கிடைச்ச அந்த முத்து பொருட்கள், மணிகள். இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா தக்களி, இது மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்கும். இரும்பு பொருள் பாத்தீங்கன்னா இதுவும் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆர்கியாலஜில இரும்பு பொருளை கன்சர்வேஷன் பண்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். ஏன்னா நீங்க என்னதான் ரூமுக்குள்ள வச்சா கூட இரும்பு என்ன செஞ்சுட்டே இருக்கும், ரஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளால சொல்ல முடியும். நிறைய ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம சொல்ற மாதிரி டைம் வந்து ஒரு லிமிட்டட் டைத்துக்குள்ள இது பேசுறதே படபடன்னு ஏதோ பேசுன மாதிரி போயிருக்கு. தேங்க்யூ ஒரண்டால் இவ்வளோ நேரம் இதையும் கேட்டு ஏதோ உங்களுடைய ஈவினிங் டைத்துக்கும் கொஞ்சம் செவிக்கும் உணவு கொடுத்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நேரம். ஸோ தேங்க்யூ ஒரண்டால், தேங்க்யூ. மிக அழகாக தமிழோடு ஊடாடிய அறிவியல் ஆய்வுத்துறைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தொல்லியல் துறை குறித்து, ஏன்னா அதன் வழியாக தமிழக வரலாற்றை, தமிழ் மொழி சார்ந்த அடையாளங்களை இனங்காண்பதற்கு மிக பயனுள்ள ஒரு துறையும் கூட. எனவே அதை ஒரு தொல்லியல் சார்ந்த ஒரு சுற்றுப்பயணம் போல, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சாலுவன் குப்பத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக இருக்கட்டும், அல்லது திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய கபிலர் குன்று அதை பற்றியதாக இருக்கட்டும், எனவே ஒரு சுற்றுப்பயணம் போல நிகழ்த்தி, அதோடு மட்டுமல்லாமல் இரசாயனத்துறை சார்ந்த ஆய்வுகள் எப்படி முன்னெடுக்கப்படுகின்றன என்பதையும் மிக அழகாக, ஏன்னா பள்ளி காலங்களில்
கல்வியில் நாங்கள் ஐசோடோப்புகள் என்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை இங்கே இன்னும் கூடுதலோடு மிக எளிமையாக எங்களுக்கு எடுத்து வழங்கிய சிறப்பு விருந்தினர் காளீஸ்வரன் ஐயா அவர்கள், அவர்களினுடைய உரை மிக பயனுள்ளதாக இருந்தது என்றுதான் குறிப்பிட வேண்டும். நன்றி ஐயா. முறையான நன்றி வழங்குவதற்கு முனைவர் தமிழரசி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இளநிலை தமிழ்துறை சார்பாக நடைபெற்ற தொல்லியல் விழிப்புணர்வு கருத்தரங்கிற்கு அனுமதி வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் தாளாளர் அவர்களுக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்துறை சார்ந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சே அசோக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொன்மையான மரபு சின்னங்களான கலைப்பொருட்களை பாதுகாக்கும் நோக்கோடு தமிழர்கள் இன்று விழிப்புணர்வு பெற்றுள்ளனர் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைய தொல்லியல் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ந்துள்ளது. நிகழ்வின் சிறப்பு விருந்தினரான கல்லூரியின் மேனாள் மாணவர் முனைவர் காளீஸ்வரன் அவர்களுக்கு பெரும் மகிழ்வோடு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொல்லியல் பொருள்களில் மண் தொடங்கி மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் புலங்கு பொருட்கள் வரை கால வாரியாக பிரித்தறிந்து வடிவங்களில் காணப்படும் வேறுபாடுகளை கண்முன்னே காட்சிப்படுத்தினார். நாகரிகத்தின் அடையாளமான சிந்து சமவெளி காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை போலவே வைகை நதி நாகரிக மக்களும் வாழ்ந்துள்ளனர் என்பதை ஆதாரத்தோடு விளக்கிய விதம் சிறப்பு ஐயா. இயற்கை சார்ந்தவைகளை வேதியியல் காரணிகளோடு வயதை கணக்கீடு செய்து எளிமையாக விளக்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு சிறப்புடன் நடைபெற அனைத்து வகையிலும் துணை நின்ற இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி மற்றும் முதுகலை தமிழாய்வு மைய தலைவர் முனைவர் க சிவனேசனையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சு வினோத் அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.